सुशीलोरेकर्णिकपात्रम् श्रीदेवनाथार्यकपात्रबोधम् रामानुजारीयम् भूवर्यमीडे पितामहस्यात्पितामहाय प्रातेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताद्येहेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं मारुहि कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीके मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोनयाति पराङ्गतिं यपिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्रातेर्समकर्णकम् गोष्पदीकितमाराशिं मषकीकृतराक्षसं रामाय महामालारत्नं वन्दे नीलात्मजं मनोजमं मारुतुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसानमामि वैदेहीरुद्रमुदले हैमे महामण्डपे मध्ये पुष्पकपादने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनदुते तत्त्वम् मनुभ्य परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् रामम् भजे श्यामलम् सीताः लक्ष्मण व्रतशत्रुघ्न हनुमत्समेत श्रीरघुनन्दन वरब्रह्मणे नमः। अन्योक्यं निश्चिन्तयति स्वच्छन्दम् विदधाम्य हम्म பெருமான் பதிக்கிற நாமெல்லாம் எவ்வளவோ ஜாக்கிரதையாக முன்னேற்பாடாக இருந்தாலும் கூட சில சமயங்களில் அது எல்லாம் நம்மளுடைய ஏற்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுடைய சங்கல்பந்தான்றதை தெரியப்படுத்துறது. நம்மளுடைய முன்ஜாக்கிரதை நம்மளுடைய ஏற்பாடுனால தான் எல்லாம் நடக்கிறதுன்னு நாம நினைச்சுக்கிறோம், அப்படி இல்லை. பகவத் சங்கல்பம் கணக்கு அது இப்படி நம்மளை பண்ணித்தன்ன பண்ண வச்சாக்கா அது சந்தோஷம். அதுக்கு மாறுபட்டதாக இருந்ததுன்னாக்கா எவ்வளவா இருந்தாலும் அவனுடைய சங்கல்பம் தான் நிறைவேறும் என்று பெருமாளே சொல்றேன். அன்யோ என்ன சிந்தையதி சொச்சந்தம் விததான் எனக்கு என்ன தோன்றதோ அதை நான் பண்றேன், நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்கன்னு சொல்ற பாகவதாருடைய நியமனம் இன்றைய தினம் நேற்று சொன்ன அதே பாகத்தையே மறுபடியும் நாம் அனுபவிக்கணும் என்பதாக, ராமாயண பாகத்தையே மறுபடியும் அனுபவிக்கணும் என்பதாக. எத்த எத்த ரகுநாத கீர்த்தனும் தத்திர தத்தகத மத்தகாஞ்சலியும் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாரதின்னவத ராட்சசாந்தகம்னு ஹனுமார் சொல்லுச்சு. எங்கெங்க ராமாயணம் செய்கிறாளோ அங்கெங்கெல்லாம் கையை கூப்பிண்டு ஹனுமார் வந்து நிற்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று சொன்ன விஷயமே இன்னைக்கு சொல்றேன்னு சொன்னா கூட அந்த சரஸ்வதி தேவி தான் நம்ம நாக்குல இருந்துட்டு பெருமாள் நம்மளை சொல்ல வைக்கிறேன், இன்னைக்கு ஒரு பிரகாரமா அனுபவிக்க வைப்பேன். நேற்று சொன்னதுன்றது நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதையும் ஒரு பிரகாரமா அனுபவிக்க வைப்பேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதை நாம இன்றைய தினம் பார்க்க போறோம். ஏற்கனவே நாம பார்த்தோம், குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்தியதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்தா பிரகல்பத்தேன்னு லக்ஷ்மணர் பிரார்த்தனை பண்ணது. சீதா பிராட்டியும் ராமனும் காட்டுக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா, அவ ரெண்டு பேரும் வெள்ள வரா, வெள்ள வரைச்சு அப்போ பிரார்த்தனை பண்றேன், நானும் உன்னோட பின்தொடர்ந்து வரேன், எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும், இதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆகையால நான் பவான்ஸ்தா வைதேகியா கிரிஜானுட ரம்சியசையே அகம் சர்வம் கரிஷியாமி ஜாகிரத சுபகஷ்டத்தை, உங்க திவ்ய தம்பதிகளாக இருந்துருக்கிற உங்க ரெண்டு பேருக்கும் நான் எல்லா விதமான கைங்கரியமும் நான் பண்றேன்னு எனக்கு அனுமதி பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன். அவருக்கும் அனுமதி பண்ணிட்டேன். இப்ப எல்லாம் முடிஞ்சிருக்கு. இந்த சமயத்துல இனிமேல் 14 வருஷம் கழிச்சுதான் வரப்போறேன். இப்போ வசிஷ்டருடைய புள்ள சுயஜரை கூட்டு இந்த வஸ்துக்கள்லாம் இருந்துட்டு இந்த வஸ்துக்கள் எல்லாரும் யாருக்கெல்லாம் மகர்ஷிகளுக்கோ பிராமணாளுக்கு யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறவளா இருக்காளோ அவ எல்லாருக்கும் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டானா. கொடுத்துட்டு இவன் மூணு பேரும் நடந்து போறான்.
இதுக்குள்ள லோகத்துல அயோத்தியா பட்டணத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் சமாச்சாரம் தெரிஞ்சு போச்சு. தசரத சக்கரவர்த்தி கைகேயினுடைய ஒரு ஆக்ரகத்தினால ராமர 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பிக்க போற, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன் என்கிற விஷயம் லோகத்துல இருக்கிறவா மொத்த பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. பதாசிம் சானுஜம் திருஷ்டா சமசீதஞ்ச ஜனாஸ்ததா ஊச்சுர்பகு ஜனா வாச்சா சோகோபகத சேதசா. சத்ருஞ்சயன் மேலர்ரா இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேனம் அசாயாந்தம் ராமம் சத்ராவிரதானந்தம் சித்து யானை மேல ஏறிண்டு அம்பாரியில ஏறி உட்கார்ந்து அதுக்கு மேல கொடையில அது மேல ஒரு கொடை அவரை மறைச்சிட்டோம் மறைக்காத்தமா இருக்கக்கூடிய ராமர் இப்படி இந்த ராஜ வீதியில வரப்போறேன்னு நினைச்சுட்டு இப்படி இச்சாமகா நாங்க எல்லாம் அதைதான் விரும்புறோம் விரும்புறோம்னு சொல்லி ஆசைப்பட்டவா அவளுக்கு தன்னை காட்டிலும் இன்னும் குறைவா தங்களை காட்டிலும் இன்னும் குறைவா நடந்து போயிட்டு இருக்காளாம் அந்த ராஜ வீதியில. பதாபி சானுஜம் திருஷ்டா சசீதஞ்ச ஜனாஸ்ததா. சானுஜம் தான் மாத்திரம் போல லக்ஷ்மணும் கூட போறேன் சீதா பிராட்டியும் கூட போறானோ இவா மூணு பேரும் போறத பாக்குறா. ராமர் போறாரு நடுவுல சீதா போற அப்புறமா லக்ஷ்மணன் போற இவா மூணு பேரும் நடந்து போறத பாக்குறானோ. ஊச்சுகும் பகுஜனா வாச்சா சோகோ பகத சேதசா பகுஜனா வாச்சா ஊச்சுகும். இந்த ஜனங்கள்லாம் அவ்வளவுக்கு என்னென்ன மனசுல படுறதோ அதெல்லாம் சொன்னான். ஐயோ நம்மளாம் இப்படி ராமன் இந்த சத்துஞ்சயன் மேல பெரிய யானை மேல ஏறிட்டு வரணும் அப்படி ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அந்த ராமன் காலால் நடந்து போயிட்டு இருக்காரு என்று இத சொல்லிட்டு இருக்காளாம். நகி ராஜா பிரியம் புத்திரம் விவாச இது மருகதி நிர்குணத்தாபி புத்திரச்ச கதம் நிவாசனம் கிம் புனர்யஸ்ய லோகோ யம் ஜிதோ வ்ரத்தே ந கேவலம் ஆந்தசம்சம் அனுக்ரோஷ ஸ்மிருதம் சீலம் தபஸ்தமஹ ராகவம் சோபயந்தியேதே ஷட்குணா புருஷர்ஷபம். நகி ராஜா பிரியம் பிரியம் புத்திரம் விவாச இது மருகதி. ராஜா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்துருக்கு. ராமன் வரச்சேயே எனக்கு இன்னொரு 10 வயசு ராமாவனை பார்க்கச்சே எனக்கு ஒரு 10 வயசு குறைஞ்சு போயிட்ட மாதிரி இருக்கு நான் இளமைய அடையிறேன் சொல்லி சொல்ற தசரத சக்கரவர்த்தி ராமனை காட்டுக்கு அனுப்பிக்கணும்னு அவர் சொல்ல மாட்டே அவருக்கு என்ன நிர்பந்தம் வந்துட்டோ அகையில பண்றேன்னு. நிர்குணசியாபி புத்திரசியா கதம் சாத் வினிவாசனம் குணமே இல்லாத அசமஞ்சசனு கூட அவ்வளவு சீக்கிரமாக நாட்டு நாடு கடத்துல காட்டுக்கு போகும்போது வேற ஒரு சமயத்துல ரொம்ப இது பார்க்க முடியாத ஒரு பண்ண அதாவது இம்ச தாங்க முடியாத போகச்சேதான் அவரை வெளிப்படுத்தின. ஆகையில ராமனுக்கு இருக்கக்கூடிய விசேஷத்தை சொல்றேன் நானு. ஆந்திரசம் சமன் அக்ரோசா ஸ்ருதம் சீலம் தமம் தம சமஹா ராகவம் சோபயந்தேதே ஷட்குணா புருஷர்ஷபம். ஆழ்வான் சாதிக்கிறார் குணாயத்தம் லோகே கோஷிபுரம் மங்களபதம் விபரீயஸ்தம் ஹஸ்திக்ஷிதிதரபதே தொத்கததயான்னு உலகத்துல இருக்கிறவாழ வரைச்சே ஒத்த நல்லவன் கேட்டவன் எப்படி சொல்லி சொல்றதுன்னு கேட்டவனாக்க அவள் அவனிடத்துல இருக்கக்கூடிய குணத்தை கொண்டுதான் தீர்மானம் பண்றது. அவனுக்கு நல்ல தயா குணங்கள் சத்துவ குணங்கள் நிறைய இருந்ததுன்னா அவன் நல்லவன் சொல்ல போறோம். அவனுக்கு நிறைய எல்லாம் குரூரமாக குரோதாதிகள்லாம் இருந்ததுன்னா பரப்பீடன் பிறரை துன்புறுத்துவதே சுவாவமாலாம் இருந்ததுன்னா அவனை கெட்டவன்னு சொல்ல போற லோகத்துல குணாயத்தம் லோகேன்னு சொல்லிருக்கு. அவன் நல்லவன் கெட்டவன் சொல்றது இதை கொண்டுதான் சொல்றதுன்னு. ஆனா இங்க விபரீதமா இருக்கான். பெருமாள் விஷயத்துல வரைச்சு பெருமாள் விஷயத்துல வரைச்சு ஞானபலைஸ்வரிய வீரசக்தி தேஜஸ்தெல்லாம் எங்க யாரிடத்துல சம்பூர்ணமாக இருந்துட்டு இருக்கோ அவன்தான் பகவான்னு சொல்லி பகவத் சப்தனால சொல்லப்படுபவன் சொல்றவன். அப்போ அந்த ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தியாதி தேஜஸ்துக்கள்லாம் பெருமானை அடைந்து நிறம் பெறுகின்றனன்னு சொல்ற. ராமனை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க ஒரு 6 குணங்கள் சொல்றது. ஆன்று சம்சம் அனுக்ரோஷம் ஸ்ருதம் சீலம் தமஹா சமஹா என்று சொல்லக்கூடிய 6 குணங்கள் ராமனுக்கு அலங்காரமாக திகழ்கின்றன. ராமனை அடைந்து அவைகள் நிறம் பெறுகின்றன. ரகவும் சோபையும் தேதே இப்படிப்பட்ட குணங்கள்னால ராமரை இன்னும் ரொம்ப பிரகாசம்
படும்படியாக பிரகாசத்தை அடையும்படியாக பண்ணுகின்றனன்னு சொல்லி சொல்ற. ஆகையால இப்படிப்பட்ட ராமனை போய் தசரத சக்கரவர்த்தி அனுப்பிச்சு வைப்பிருக்காரா என்று சொல்ற. பாக்குறானா, இன்னும் கொஞ்ச தூரம் போற, நடந்து போற. பிரபத்யதாம் ஹி கைகேயி சபுத்ரா சபாந்தமிஹி ராகவேண வயம் சர்வம் வரேவத்யாம நிர்வ்ருதாஹ. ஒரு லெவல் மீறி போயிடுச்சு. இப்ப என்ன கைகேயிக்கு ஓணும், என்ன ஓணும், அவ பிள்ளைக்கு பட்டாபிஷேகம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். கைகேயி அவளை சேர்ந்தவா யார் யாரெல்லாம் இருக்காளோ அவள்லாம் இந்த ராஜ்யத்தை அயோத்தியை ஆண்டுட்டு போட்டோம், அயோத்தியில இருந்துட்டு போட்டோம், நாம எல்லாம் ராமன் பின்னாடி போயிடுவோம். ராகவேண வயம் சர்வே வரைய வத்தியா மனர்வரதா, நாம எல்லாரும் காட்டுல இருந்துருவோம், இனிமே என்னத்துக்கு இதெல்லாம் வாண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அங்கிருந்து நடந்தே போற ராஜாவனிடத்துல போய் தசரத சக்கரவர்த்தி, நான் சித்தமா இருக்கேன், நான் கிளம்புறதுக்கு சித்தமா இருக்கேன்னு ராமர் சொல்ற. அப்போ அகம் தரண்யே வத்யாமி நமே ராஜ்யஸ்ய காங்க்ஷிதா நவ பஞ்சச வருஷாணி வனவாசே விஹ்ருத்யதே புனப்பாதோ கிரஹீஷ்யாமி பிரதிஜ்ஞாந்தே நராதிபா. தசரத சக்கரவர்த்தி ராமனிடத்துல ஒன்னும் வார்த்தையே பேச முடியல. அப்படியால ஒரு வார்த்தை பேச ஆரம்பிக்கிறேன் அப்படியே மூர்ச்சையா விழுந்துடுறே. அப்போ பேத்தரவு சொல்றேன், நீர் சத்திய பிரதிஜரா இருக்கணும், இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவா பொய் சொன்னாள்ன்ற ஒரு பெரிய ஒரு இது பழிக்கு நீர் ஆளாக கூடாது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன், இது என்ன பார்த்துட்டே நீட்டே 14 வருஷம் போயிடும், நவ பஞ்சத வருஷாணி வனவாசே விருத்தியதே புனஹ பாதௌ கிரஹிஷ்யாமி பிரதிஜாந்தே நரதிபே அஹம் தரண்யே வத்ஸாமி நமே ராஜ்யஸ்ய காங்க்ஷிதா. நான் தான் ஜேஷ்ட புத்திரன், எனக்குதான் ராஜ்யம் ஓணும்னெல்லாம் எனக்கு ஒன்னும் ஆசையே கிடையாது, நீர் அதை பத்தி விசாரமே கூடாது. ஐயோ எனக்கு வர வேண்டியதை உனக்கு கொடுக்காத பர்த்தனுக்கு கொடுத்துட்டேன்னு நீர் விசாரப்படாதையும். 14 வருஷம்ன்றது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 14 வருஷம் ஓடியே போயிடும். நான் வந்து உமக்கு என்னென்ன சிசுரூஷம் பண்ணமோ அத்தனை சிசுரூஷையும் நான் பண்றேன் நானு. ஆகையால நீ அப்பா நீ தகப்பனாரை பார்த்து சொல்ற, நீ இதுக்காக எல்லாம் விசாரப்படாதையும்னு சொல்லி ராமர் சொல்லி சொல்ற. மா விமர்சோ வசுமதி பரதாய பிரதீயதாம் சதுர்த்துக சமாவத்தே வனே வனதரையுத்தகம். இதுல எதனா சண்டை கண்ட பூசல் வருமோ என்னமோ, கொஞ்ச நாள் வரைக்கும் நான் கிளைம் பண்ணுவனோ என்னமோ எல்லாம் நினைச்சிட்டு நீர் விசாரப்படாதீங்க. நிஷ்கண்டகமாக ஒரு விதமான சிரமமும் இல்லாமல், ஒரு விதமான களங்கமும் களனும் இல்லாமல் அப்படியே இந்த வசுமதி இந்த பூமிய கோசல தேசம் முழுக்க பரதனுக்கு கூடும். நான் காட்டுல இருக்கிற பட்சிகளோடையும் பிராணிகளோடையும் அங்க இருக்கிற வனச்சரங்களாக இருக்கக்கூடிய எல்லாரோடையும் நான் 14 வருஷம் நான் இருந்துருக்கேன். அதில் நீ ஒன்னும் விசாரப்படாதையும் சென்று ராமர் சொல்ற. இப்போ அதுக்கப்புறமா வந்து சுமந்திரர் அங்க இருக்க, சுமந்திரர் மந்திரியாவும் இருந்துருக்க, மீதி இவர் தேரோட்டியாகவும் சில சமயங்கள்ல இருந்துருக்கார், எல்லாமா இருந்துருக்கார். கைகேயியை பாக்குற, பார்த்துட்டு கைகை மேல கோபம் வருது. ராஜா பௌதே புத்திரம் பரத சாஸ்து மீதி வயம் தத்த கமிஷ்யாமஹா எத்த ராமோ கமிஷ்யதி. ஒரு உக்கட்டமான ஒரு கோபம் வந்துட்டுனாக்க, ஒரு அநியாயம் நடந்ததுன்னாக்க மந்திரிமார்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அதனால உனக்கு என்ன ஓணும், கைகையை பார்த்து சொல்லு, உனக்கு என்ன ஓணும், உன் பிள்ளைதானே ராஜசாசனம் பண்ணணும், நல்லா பண்ணி போட்டோம், நாங்கள்லாம் போயிடுறோம், ராமம் பின்னாடி போயிடுறோம். ஆம்ரம் சித்வா குடாரேனா நிம்பம் பருகரே சுகா எஸ்டேனம் வயசாக சிந்தேதே தைவாத்திய மதுரோ பவேதி அபிஜாத்தியம் ஹிதே மன்னேயதா மாதுரு ததைவகான் நகி நிம்பாஸ்ரவேதா க்ஷௌத்ரம் லோகே நிகதிதம் வதஹா. என்ன வார்த்தையெல்லாம் சொல்றாரு, இங்கெல்லாம் தான் வால்மீகியினுடைய ஒரு இது இருக்கு. என்ன நீ நினைச்சிட்டு இருக்கன்னா, ஆம்ரம் சித்வா குடாரேன நிம்பம் பருகரே சுகா. ஒரு பெரிய மாமரம் நிறைய காய்க்கிறது, நல்ல பழம் கொடுக்கறது, பட்டாதான் இருக்கும், அற்புதமா இருக்கும், இனிப்பா இருக்கும் அந்த பழம் சாப்பிடறதுக்கு. அந்த மாமரத்தை வெட்டிட்டு பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருந்துனாக்க வேப்ப மரத்தை வளர்க்குற மாதிரி இருக்கு நீ பண்ற காரியம் தான் என்று சொல்ற. இது மாமர ஸ்தானத்துல ராமன் இருந்துட்டு இருக்க, நீ ராமனை காட்டுக்கு போக சொல்றதுன்றது வேப்ப மரத்தை வளர்க்குற மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி, நீ பண்ற காரியம் விபரீதத்துல நடக்கிறதுன்னு சொல்ற. இது எப்படி வரும், அம்மாக்கு எப்படி புத்தியோ அப்படித்தானே உன் புத்தி வரும், உனக்கும் வரும், வேற எங்கன்னா வேற ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குமான்னு சொல்லுவான் அந்த காலத்துல. அந்த மாதிரி நகி நிம்பாஸ்ரமேதௌத்ரம் லோகே நிகதி தம்பதா,
வேப்பம் கொட்டையை போட்டு வேப்பத்துல இருந்து வேப்ப மரம் வந்ததுன்னாக்கா அது கசக்குதான் கசக்கும், அதுல இருந்து வரக்கூடியது, அது வேற எதனா திதிக்குமான் அது. ஆகையால உன் வார்த்தையை நான் என்ன சொல்றது, உன்னிடத்துல இருந்து இப்படிப்பட்ட வார்த்தையை தான் நான் எதிர்பார்க்க முடியுமே தவிர உன்னிடத்துல ஒரு நல்ல வார்த்தையே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு என்னென்ன வார்த்தை எல்லாம் சொல்லி சுமந்திரர் கைகையை வையறேன்றதுதான் பார்க்கணும். வந்து பாக்குற தசர சக்கரவர்த்தி சரி வானாண்டா ராமர் போனா போட்டோம், எல்லாம் எல்லா தனமும் ட்ரெஷரி மொத்தம் ராமர் பின்னாடியே போயிட்டோம், எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம், ஒண்ணும் இல்லாத போயிட்டோம் அப்படின்னு சொல்லும். அதுக்குன்னா எதுக்கும் மசி இல்லையா, வாய் மூண்டு அப்படியே கல்லூரி மங்களாட்டம் அப்படியே இருந்துட்டு இருக்கானா, நீ யார் வேணா என்ன வேணா சொல்லிக்கோங்கோ, சுமந்திரர் வெயிற இருந்தோம், தசரதர் அப்பப்போ மூச்சை அடைஞ்சு விழற இருந்தோம், எதுக்காகவும் தன் எண்ணத்தை மாத்திக்கலையா, மாத்திக்காத அவ பண்ற ஒரு வார்த்தை, அவ பண்ற விஷயம்தான் ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம். எவ்வளவு நான் இதெல்லாம் பேசி கிடக்கிறது கிளம்புற வழியை பாருன்றாளாம். அங்கேருந்து மரவுரியே சித்தம் பண்ணி வச்சிருக்கா, ராமன் வந்தா ராமனுக்கு கொடுக்கணும்னு காட்டுல போனா ஒத்திக்கிறது மரவுரி, அது ஒரு விதமான ஆடை, அது ஒத்திக்கிறதுக்காக கொடுக்கிறாளாம். இந்த இடத்துல வால்மீகி பிரயோகம் பண்ணிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கணும். நிரபத்ரபாம், ராமர் பட்டு உடுத்திருக்காரு, இன்னைக்குதான் பட்டாபிஷேகம் ஆக போறதுன்னு சொல்லிட்டு பீதாம்பரத்தை தரிச்சுட்டு படபட படப்படான்னு ராமர் வந்திருக்கிற அவரை பார்த்து மரவுரியை கொண்டு வந்து கொடுக்கிறாங்களாம். ஊவாச்ச பரிதத்வேதி ராமா இதை உடுத்திக்கோ அப்படின்றான். இவ என்னமோ பெரிய பட்டை குடிச்சிட்டு இதை உடுத்துக்கோன்னு சொல்ற மாதிரி மரவுரியை கொண்டு வந்து குடுத்துட்டு இதை உடுத்திக்கோன்னு சொல்லி சொல்றாங்களாம். அது ஜனௌகே நிரபத்ரபாம், ஒரு யோசனை ஒரு பார்க்கணும், அது வெக்கம் இல்லாத நிரபத்ரபான்னா வெக்கம் இல்லாத சொல்றாளாம். என்ன ராமன் மரவுரி உத்திக்கிறதுக்காக பிறந்திருக்க, ராஜவம்சத்துல பிறந்திருவர், சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்திருக்கிறவர், அதுவும் ஜேஷ்ட புத்திர, ஆழ பிறந்தவர், யுவராஜ பட்டாபிஷேகம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிருக்கிறதும் ஒரு அதை வந்து திணிக்கிறது இல்லை, அமுதி மகாபாகம்னு லோகம் மொத்தம் வரவேற்கிறது. ராமனை வந்து ராஜாவா பார்க்கணும், ராஜாவா பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு சன்னிவேசத்துல அந்த ராமனை பார்த்து மரவுரிய உத்திக்கொண்டு கொண்டு வந்து கொடுக்கிறானாம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும் இந்த வார்த்தையில, ஸ்வயமாகவம் தானே போய் கொண்டு வராளாம் அந்த மரவுரிய. யாரானா ஒத்திய சொல்லி கொண்டு வந்து கொடு ராமனிட கொடுன்னு சொல்றாளா இல்லையா, தானே கொண்டு வந்து கொடுத்து இதை உத்திக்கோடா பாருன்றாளாம். இது என்னமோ பெரிய பட்டு கொடுத்த மாதிரி, பட்டு வேட்டி கொடுத்துக்கிற மாதிரி ராமர் பாக்குறேர், அவர் உடுத்திருந்த பட்டெல்லாம் அவருக்கு போட்டு அதை உடனே உடுத்திருந்துறான். லக்ஷ்மன் அவர் சூட்சும வஸ்திரம் அவட்சிப்பேன் முனிவஸ்திரன் அவஸ்தகம், லக்ஷ்மணரும் அதை உடுத்திருந்தரு. இவருக்கு இது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை, ஏற்கனவே மகரிஷிகளோட எல்லாம் போனவர், அவள்லாம் என்ன பண்ணிருக்கா, எப்படி மரவுரியெல்லாம் எப்படி உடுத்திக்கிறான்றதெல்லாம் இவர் ரெண்டு பேருக்கும் தெரியும் போயிட்டா. இது அவள்லாம் அதே மாதிரி மரவுரிய உடுத்திருந்தா, சீதை இந்த கொண்டு போய் கொடுத்து நீ உத்திக்கோமான்னு கொடுக்குற. அப்ப சீதை பாக்குறானா, சம்ரோட்ச தீரம் சுந்தரத்தாங்குராமி சாந்தியபத்திரமானேவிரமனாக கைகையாகே ஜானகி சுபலக்ஷண அஸ்ரு சம்பூர்ண தர்மஜா தர்மதர்ஷினி கந்தர்வராஜ பிரதிமம் பத்தாரமிதம் அப்ரவீத். அதை உத்திக்க தெரியலையா, எப்படி உத்திக்கிறதுன்னு தெரியலையா. இந்த மரவுரிய இந்த காலத்துலாம் கூட உத்திக்க தெரிய மாட்டேன்றது ஜனங்களுக்கு, எப்படி எல்லாம் மாறி போச்சு பாருங்க. இதுக்கு அதுக்கு கத்துக்கு கொடுக்கணும்னு சொல்றான், இப்ப அதெல்லாம் தெச்சு வச்சு விடுற, அப்படியே பேண்ட் போட்டுக்கிற மாதிரி புடவை உத்தின்றது எல்லாம் இப்ப எல்லாம் வந்திருக்குது. ஆனா அது எப்படி உத்திக்கணும்னு தெரியல, இது மரவுரிய அவளுக்கு உத்திக்க தெரியல. அவ பெரிய பட்டு புடவை உத்தின்னு இருக்கா, கிளாஸ் பட்டு புடவை உத்தின்னு இருக்கா. சீதையினுடைய பட்டுப்படவே வால்மீகி விசேஷமா சொல்றேன். இப்பெல்லாம் தான் நாம என்னமோ பார்த்துட்டு இருக்குமே, இந்த கான்ட்ராஸ்ட் கரை வேற உடல் வேறையா இருக்கிறது எல்லாம் புதுசு புதுசா இருக்கிறது, இப்படி எல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம். அது அந்த காலத்திலயே வந்துடுத்து, பெரிய பார்டர் இருக்குமா, அது வேற வேற கலர்ல இருக்கக்கூடிய பார்டர் இருக்குமா, அந்த பார்டர்ல ஹம்சம் போட்டிருக்குமா, யானை போட்டிருக்குமா, இப்படி எல்லாம் புடவை உடுத்தின்னு இருக்காளாம் அந்த காலத்திலேயே பட்டுப்படவே இருக்கா பிராட்டி. அப்ப சீதா பிராட்டின்ற இந்த மரவுரியை கொண்டு வந்து இதை உடுத்திக்கோமா அப்படின்னா,
இதை விட்டுட்டா எப்படி ஒட்டிக்கிறது, மேல வச்சுட்டா கீழே விழுந்து போறது. அது ரெண்டு அந்த காலத்துலாம் புருஷான ஸ்திரீ ரெண்டு பேருமே ரெண்டு வேஷ்டி வேஷ்டி உத்திரின்னு சொல்ற மாதிரி கீழே உடுத்திக்கிறது ஒரு வஸ்திரம் ஒண்ணு, மேல இடுப்புக்கு மேல உடுத்திக்கிறது இன்னொரு வஸ்திரம் ஒண்ணு. அதை உடுத்திக்கிற விதம் தான் வேற மாதிரியா இருக்குமே தவிர இவ ரெண்டு பேருமே ரெண்டு வஸ்திரமா தான் உடுத்திக்கிறதுன்றது ஒரு சம்பிரதாயம் அந்த காலத்துல இருந்திருக்கு. ஆகையால இந்த வஸ்திரத்தை எப்படி உடுத்திக்கிறதுன்னு தெரியலையா. இது பாக்குறான், பார்த்தா இது உடுத்தின்றாக்க பாதி உடம்பெல்லாம் தெரியும் போல இருக்கு, சின்னதா இருக்கு, இந்த மாத்திரம் இருக்கு, இதை எப்படி உடுத்திருக்கிறது, உடம்பு தெரிஞ்சா அவமானமா இருக்கு, லக்கையா இருக்கு, இத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காளு, எப்படி பண்ணாம உடுத்திட்டு போறது தெரியல என்ன அவளுக்கு இருக்கான். கண்ணில் ஜலமா வருது. ஏன்னா ராமன் உடுத்தின்ட்டு தாம் மாத்திரம் அவர் இந்த மர உரையை உடுத்திண்டு தாம் பட்டு புடவை உடுத்திட்டு நின்றாக்கா இது நல்லது இல்லையே, இது ராமர் எப்படி இருக்காரோ அப்படிதானே நாமளும் பண்ணணும், இது தர்மம் தெரிஞ்சவளா போயிட்டான், இது என்ன பண்றதுன்னு தெரியலையா. அசுரு சம்பூர்ணேத்ராச்சன் தர்மஜா தர்ம தரிசினி கந்தர்வராஜ பிரதிமம் பிரசாரமிதம் அப்ரவீசி. யாருண்ட போய் சொல்லுவீங்க அந்த இடத்துல போய், எனக்கு உத்திக்க தெரியல, யாரனா நீ நீ உத்தி விடுன்னு கை கையா கேட்க முடியும், இல்ல அங்க மீதி இருக்கிற வாழையா அவர் கேட்க முடியும். தனக்கு வேண்டியவனாக இருந்திருக்கிற ராமரிடத்துல வந்து சொல்றான், கதன் தீரம் பத்ரந்தி முனையோ பனவாசினா மகர்ஷிகளுடைய பத்னிகள்லாம் எப்படி இந்த உடைய உடுத்திக்கிறான்னு தெரியல, நல்லா உடுத்திக்கிறான், உடம்பு தெரியாத உடுத்திக்கிறான், ஆனா எப்படி உடுத்திக்கிறான்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா எப்படி வச்சு பார்த்தாலும் கழுத்தால இப்படி பிடிச்சு பாக்குறேன், அது பார்த்தா கீழ் விழுந்து போறது, கீழ் வந்தா மேல விழுந்து போறது, இது எப்படி உடுத்திக்கிறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்றேன். கிருத்வா கண்டே ஸ்மசா தீரம் ஏக மாதாய பாணினா சௌக்கிய குசலா தத்ரிதா கனகாத்மஜா. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கோ, வால்மீகி என்ன வார்த்தை சொன்னாரோ அதுதான் சொல்றேன். கிருத்வா கண்டே ஸ்மசா தீரம் ஏக மாதாய பாணினா, ஒன்ன எடுத்து கையால எடுத்து அந்த கழுத்துல வச்சுட்டு இது அமைக்கிண்டு இது பண்ணான்டாக்க இன்னொன்னு கீழே கொக்குன்னு விழுந்து போறது, அது உறுத்திக்க முடியலன்னு சொல்றது. நான் என்னப்பா பண்ணுவேன், ராமனை பார்த்து சொன்ன சொல்றான், இது என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படி உடுத்திக்கிறதுன்னு தெரியலையா. ராமரை பார்த்தேரான் அத்தனை பேர் நடுவில், நீ பட்டுப்புடவை இருந்தா இருக்கட்டும், அந்த பட்டுப்புடவை மேல இவளுக்கு என்ன பட்டுப்புடவையோட நீ ஒன்ன பார்க்க கூடாது, அவ்வளவுதானே கை கைக்கு அந்த பட்டுப்புடவையும் மறைச்சி இந்த மர உரிய ஒட்டி விட்டேறான். ஸ்ரீரம்ப புந்த சீதாயாக கௌசேயம் பரிஸ்வயம் தானே புடிச்சுட்டேன். பாக்குறாங்க இருக்கிற அந்த குடத்துல இருக்கிறவா மொத்த பேரும் பாக்குறாளாம், கண்ணு ஜலம் வருது. என்ன அக்கிரமம் பண்ணிட்டா இந்த கைகேயி, நேயமர்ஹதி கல்யாணி வஸ்தும் தாபசவத்வனே லக்ஷ்மணேன சகாஜேன வனங்கச்சஸ்வ புத்திரகா. ராம நீ ராமனும் போயிட்டு வாப்பா, இவளையும் போய் இழுத்தும் போற அப்படின்னு அவளை பார்த்து சொல்றாரு. நேயமர்ஹதி கல்யாணி, இவள் போய் ஆற்றல் வாசம் பண்றதுக்கு, அதுவும் இந்த மாதிரி அறக்குறையா இந்த தீரம் கிருஷ்ணாஜனத்தெல்லாம் ஒரு திண்டு இதெல்லாம் மர உரிய ஒரு திண்டு இவ்வளா இருக்கோ, இவ பட்டுப்புட ஒரு திண்டு இருக்க வேண்டியவள் இவ்வளவு அனுப்புறதுன்னு சொல்லி எல்லாம் கை கைய பார்த்து கண்ணாபண்ணு வெயிறா ராமர் லட்சணம் போகும்னு சொல்லி சொல்ற. என்ன சொல்றதுன்னு பொருள, இப்போ இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல ராஜா இவ எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரா ஸ்ரீனாங்கிருணாதி ஹிருதயம் அநித்ய ஹிருதயாகிதா நகுலம் நகிருத்தம் வித்யா நதத்தம் நாபி சங்கிரஹா தத்வயா நாவமந்தம் யஹா புத்ரஹா பிரவ்ராஜிதோ வனம் சவதேவ சமஸ்வேஷ நிப்ரணா பதனோ பிவா. அவர் உபதேசம் பண்றேன் கௌசல்யங்க போய் வா அம்மாவும் நீதான் பார்த்துக்கணும், எப்ப கை கை இப்படி சொல்லிட்டாலோ பரதன் விஷயத்துல பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டா தசரத சக்கரவர்த்திக்கு பிடிக்காத காரியத்தை போய் அவள் வரமா வாங்கிட்டாளோ, இனிமே எவ்வளவு தூரம் தசரத சக்கரவர்த்திய கை கையை பார்த்துப்பான்னு தெரியாது. ஆகையால நீ வந்து நான் அப்பாவை நீதாமா பாத்துக்கணும், வேற யாருமா பாத்துப்பா என்று சொல்ற. மிதம் ததாதி பிதா மிதம் பிராதா மிதம் சுதா அமிதஸ்யது தாதாரம் பர்த்தாரம் காண பூஜையேதே மிதம் ததாதி பிதா. அப்பா என்ன பண்ணுவே, மிதம் ததாதி ஓரளவுக்கு தான் அவர் கொடுப்பே, என்னதான் பொண்ணுண்ட பிரீத்தியா இருந்தாலும் சரி அதுக்கு ஏதோ கல்யாணத்துக்கு என்ன பண்ணி கொடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுப்பேர், அப்பப்ப ஏதோ சகாரம் தனக்கு மேல இருக்கிறத தான் கொடுப்பேரே தவிர எல்லாத்தையும் எல்லாம் வாரி வாரி கொடுத்துட மாட்டே.
மிதம் பிராதா மிதம் சுதா. சகோதரனும் அந்த மாதிரிதான் பண்ணுவான். பையனாவே இருந்தா கூட எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டான், எனக்கு பார்க்க வேணாமான்னு சொல்லி சேர்த்து வச்சுப்பான். அமிதஸ்கிருதாரம் பர்த்தாரம் நபூஜயேதே. அமிதஸ்கிருதாரம் அளவில்லாமல் கொடுக்கிறவன் யாருன்னாக்கா பர்த்தா தான். தன்னிது மொத்தம் கொடுக்கிறவன் பர்த்தா தான். ஆகையால இன்னும் கேட்டா பர்த்தா பண்ண புண்ணியத்தையே கூட கொடுக்கிறவன், தன்னுடைய புண்ணியத்திலையும் பாரியைக்கு பங்கு இருக்கு. அப்படி எல்லாத்தையும் கொடுக்கவா, அதெல்லாம் உனக்கு தெரியாத தர்மசாஸ்திரமா, உனக்கு தெரியாததா, அதையெல்லாம் தசரத சக்கரவர்த்திய நீ பார்த்துக்கோ என்ன சொல்ற. அங்கேருந்து பார்த்துட்டு இவாழ்ந்த சொல்லிட்டு சுமித்ரா அங்க இருக்கா. சுமித்ரைய பார்த்து சேவிக்கிறது. அப்பி மாசு சுமித்ராய ஜக்ராஹ சரணோ புனஹ அன்பக்ஷம் லக்ஷ்மணோ பிராதுஹு கௌசல்யாம் அப்யவாதயதே. ராமர் சீதை லக்ஷ்மணர் மூணு பேரும் கோசல்லிய போய் சேவிக்கிறான். சேவிச்சுட்டு பிற்பாடு சுமித்ரிக்கோசரம் தனியா போக வேண்டிய அவசியமே இல்லை. எப்பவும் கௌசல்லிய விட்டு தெரியாதவளாக சுமித்ரா இருந்துட்டு இருக்கா. கௌசல்லிக்கு எப்பப்பெல்லாம் மனசுல சிரமம் ஏற்படுமோ அப்பெல்லாம் ஆறுதல் சொல்றவளாக சுமித்ரா இருந்துட்டு இருக்கா. அந்த பேர்லயே சுமித்ரான்னு பேரு, அதுக்கே ஒரு ஒரு நட்பு தோழியாக இருந்துட்டு இருக்கிறவர், நட்புக்கு இலக்கணமாக இருக்கிறவள் சுமித்ரன்றது சொல்றார். அங்க லக்ஷ்மணன் போய் அம்மாவை சேவிக்கிறான். இப்ப பெரிய ராமர் தான் ஹீரோவா போயிட்டே ராமருடைய விஷயமே சொல்லிட்டு இருக்கு, லக்ஷ்மணன் ஒண்ணுமே சொல்லாத இருந்துட்டு இருக்குமே நாமன்றது. சுமித்ரிக்கு மாத்திரம் லக்ஷ்மண்ட ஒரு பிரீத்தி இல்லாத இருந்துட்டு இருக்குமா. சுமித்ரா எப்படி சொல்றாருன்னா, அப்பி மாதுகும் சுமித்ராயா ஜக்ராஹ சரணோ புனான சம்பந்தமானம் ருததி மாதா சௌமித்ரிம் அப்ரமீதே கீதகாமா மகாபாகும் மோத்தன்யோபாத்ராய லக்ஷ்மணம். இப்பதான் சுமித்ரைக்கு லக்ஷ்மண் நடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாசம் வெளிப்படுறது. அழறாளம் நல்ல ஜலம் வருதான். அப்படியே அழுதுண்டே லக்ஷ்மணனை தூக்கிக்கிறான். விழுந்து சேவிக்கிறார் லக்ஷ்மணன். அவ குனிஞ்சு தூக்கிக்கிறானா, சம்பந்தமானம் ருததி மகதா சௌமித்ரிம் அப்ரவீதே ஹிதகாமா மகாபாகும் மூர்த்தன்யுபாக்காய லக்ஷ்மணம். அப்படியே அணைச்சுக்கிறா, உச்சி மூந்துக்கிறா, தலையில போய் அவ தலையில அப்படியே உச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிறானா. இதெல்லாம் ஒரு அம்மா, இவ்வளவு பிரீத்தி லக்ஷ்மண் இடத்துல சுமித்ரைக்கு. அதை பார்த்துட்டு அழுதுண்டே சொல்றானா, திருஷ்டும் வனவாசாய ஸ்மருத்து சுஹர்ஜனே ராமே பிரமாதம் மா காரிஷி புத்திரி கச்சதி. அந்த இடத்துல சொல்ற திருஷ்டம் வனவாசாய, அப்பா லக்ஷ்மணா நீ காட்டுக்கு போறதுக்கோசரமே உன்னை நான் சிருஷ்டி பண்ணிருக்கேன்ப்பா என்ன சொல்றாரு. இதுக்கு என்ன தாத்பரியம், என்ன வெறுப்புல சொல்றான்னு அர்த்தம் இல்ல. ராமனுக்கு சுஷ்ரூஷ பண்றதுக்காகவே நீ பிறந்திருக்காய். அனுரக்தனே சுகிருத்தாக இருந்திருக்கிற ராமனிடத்துல எப்பவும் பிரீதி உடையவனாக இருந்திருக்க, நீ காட்டுக்கு போறீன்றதுனால எனக்கு ஒன்னும் துக்கம் இல்லைம்மா. நீ நல்ல காரியம் பண்றதுக்காக தான் நீ போறனாலே உனக்கு ஹிதமானதுதான் இது. ராமனுக்கு கைங்கரியம் பண்றது, அந்த தம்பதி திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்றது இருக்க, இது ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு விஷயம். அதுதான் சொல்றேன், என்ன சொல்ற, ராமே பிரமாதம் மாகாரிஷி புத்திர பிராதரி கச்சதி யதனே வா சமர்த்தோ வா கதிரேஷ தவானக. ராமனிடத்துல எந்த ஒரு சமயத்திலயும் நீ அபசாரப்படக்கூடாது. ஏன்னா எல்லாரும் மனுஷன்தான், பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறவா தான், எல்லா சிசுரோஷ எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா நாம காரியம் பண்ணுவா. படித்து எடுத்தாள்னாக்கா என்ன பண்றது, பர்த்தாக்கு சிசுரோஷ பண்ணணும்னு மனைவி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா, காரியம் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கெடுத்தாலும் ஒரு தோஷம் சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் படுத்து எடுத்தாருனாக்கா அப்ப கோபம் வரும். யார் என்ன காட்டிலும் உனக்கு வந்து சுஷ்ரூஷ பண்ணிடுவான்னு சொல்லி நம்மளே வெய்ய ஆரம்பிச்சிருவா அவள்லாம். அந்த மாதிரி ஏதானா ஒரு சமயத்துல உனக்கு கோபம் வர மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட ராமே பிரமாதமா காரிஷி புத்திர பிராதரி கச்சதி. உன்னோட வந்துட்டு இருக்கிற ராமனிடத்துல ஒரு சமயத்திலையும் அபச்சாரப்படக்கூடாதுன்னு சொல்ற. யசனி வா சமருத்தோமா கதிரேஷதவா நகா. நீ சந்தோஷமா இருக்கச்சேயோ இல்ல துக்கத்தோட இருக்கச்சேயோ எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரியா தான் நீ கைங்கரியம் பண்ணணும். ஏஷ லோகே சதாம் தர்ம யஜேஷ்ட வசகோ பவேதே. இதுதான் சதாம் தர்மம், சத்துக்களுடைய தர்மம். ஆகையால
ஜேஷ்டராக இருந்திருக்கிற ராமன் வசங்க ராமன் என்ன சொல்றாரோ அத்தனை பன்னெண்டு என்ற ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியா மடபீம் வித்தி கச்சதாத யதா சுகம் ராமம் தசரதம் வித்தி. இதுக்கு ஆபாதமான மேலெழுந்தவாதியான அர்த்தத்தை நான் மேல சொல்லிடுறேன். ராமனையே தசரதராக நீ நினைச்சுக்கோ. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் என்னையே அதாவது சீதா பிராட்டிய சுமித்ர உங்க அம்மாவா நினைச்சுக்கோ, ராமர அப்பாவா நினைச்சுக்கோ, சீதா பிராட்டிய சுமித்ரையாக நினைச்சுக்கோ, என்னையா நினைச்சுக்கோ. அயோத்தியா மடவீம் வித்தி காடு தானே இருக்குன்னு நினைச்சுக்காத, இது அயோத்தி அடவி காடே அயோத்தியில தான் இருக்கிறதா நீ நினைச்சுக்கோ. கச்சதாத யதா சுகம் அப்பா லட்சுமணா சௌக்கியமா போயிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். இவன் ஒரு அழல ஒன்னும் பண்ணல. ராமம் தசரதம் வித்தி ராமன் எப்படி இருந்துருக்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சு. ராமம் தசரதம் வித்தி தசரதர் யாரு? உனக்கு அப்பா அப்பான்னு நீ நினைச்ச அப்பாவா தானே இருக்க. இவர் ஔபாதிகமான அப்பா. இந்த பிறவியில தசரதர் உனக்கு அப்பாவா இருந்துருக்க. எல்லா பிறவியிலையும் உனக்கு அப்பா அப்பாவா கிடையாது. பிதரம் ரோச்சையா மாசன்னு சொன்ன, நீ ராமனாக அவதாரம் பண்ணச்சே தசரத சக்கரவர்த்தி எனக்கு அப்பாவா இருக்கட்டும், கௌசல்யா அம்மாவா இருக்கட்டும்னு ஆசைப்பட்ட. ஆகையால அது ராமர் ஆசைப்பட்ட பிரகாரத்துக்கு இருக்கு. அதே மாதிரி உனக்கும் லக்ஷ்மணா உனக்கு நீ ஜீவனா இருக்கிறதுனால உனக்கு இந்த அவதாரத்துல ஆதிகேஷன் அவதாரம் இருந்தாலும் கூட உனக்கு இந்த அவதாரத்துல இந்த பிறவியில தசரதன் வந்து உனக்கு அப்பாவா இருக்கு. ஆனா ராமம் தசரதம் வித்தி பிதாத்வம் மாதாத்வம் தயிதனயத்வம் பெருமாளை பார்த்து சொல்ற, நீரே தான் அப்பா, நீரே தான் அம்மா, நீரே தான் குழந்தை, நீரே தான் எல்லாமே சொல்லி சொல்றாரு. அப்ப சர்வமாக நிருபாதிகமாக அப்பாவா இருக்கிறது ராமன் தான். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம். சரி, ஜனகாத்மா சீதா பிராட்டி யாரு அப்படின்னா, அவதான் தும்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா, அவள் தான் எல்லாருக்கும் அம்மாவா இருந்துருக்கா. நான் உனக்கு இந்த ஜென்மனாலதாண்டா உனக்கு அம்மாவா இருந்துருக்கேன். அவளும் நீ அம்மாவா மாம் வித்தி அம்மாவா நினைச்சுக்கோன்னு சொல்லி சொல்ற. மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி அயோத்தியாம் அடவீம் வித்தி காடேதான் அயோத்தியா அயோத்தியா நினைச்சுக்கோன்ன. எத்தனாஸ்தி ஹரிஹி பத்திர நமஸ்தவியம், பெருமாள் எங்க இல்லையோ அந்த இடத்துல வாசம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கோவில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாதுன்னு தமிழ் பழமொழி கூட சொல்லுவான் அந்த காலத்துல. ஆகையால பெருமாள் இல்லாத இடத்துல பெருமாள் சாட்சாத் ராமன் தான். ராமன் காட்டுக்கு போயிட்டே இருந்தாக்கா பெருமாள் எங்க இருக்கிறதோ அதுதான் அயோத்தியா. அயோத்தியான்றது செய்வைக்கும் தத்து கூட சொல்றது. ராமம் தசரதம் வித்தி ராமம் யாரு? உங்க அப்பா தானே, உங்க அப்பாவா நினைச்சுக்கோ ராமன். அப்பா இல்லாத சமயத்துல ஜேஷ்டபிராதா பிதுஸ்தமகான்னு சொல்லிருக்கு. ஜேஷ்டபிராதாவாக இருந்திருக்கவர் அப்பாவுக்கு சமமா அவரைதான் நினைச்சுக்கணும். ஆகையில மாம் வித்தி ஜனகாத்மஜாகம் அதே மரியாதை இல்ல. ஜேஷ்டபிராதாவா ஆயிட்டாள்னாக்க மன்னி இருக்காள், மதினிய நீ அம்மாவா நினைச்சுக்கணும். அயோத்தியாம் இதே மாதிரி பெருமாள் இருக்கிற இடத்துல தான் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ற. ராமம் தசரதம் வித்தி என்னதான் இருந்தாலும் அப்பா மாதிரி அண்ணாவை நினைச்சுக்கணும்னு சொன்னாக்க எல்லாராலையும் எல்லா சமயத்திலையும் நினைச்சுக்க முடியுமா? அந்த மாதிரி என்ன பண்றது, அப்பா அப்பா தான், அண்ணா அண்ணா தான், எப்படி நினைச்சுக்கிறதுன்னா, இது மருந்து கஷாயம் சாப்பிட்ற மாதிரி இல்லை. இது சாஸ்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜேஷ்டபிராதா பிதுஸ்தமகான்னு சாஸ்திரம் சொல்லிட்டு அதுக்காக நாம அந்த மாதிரி நினைச்சுக்கிறோம்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லப்பா, ராமன தசரத சக்கரவர்த்தியா நினைச்சுக்கிறதுன்றது பால் சாப்பிட்ற மாதிரி, இது போக்கியத்தைக்காக பால் சாப்பிடுற மாதிரி. தசரதர காட்டுல இன்னும் பரிவோட இருந்திருக்கிறவர் ஒரு விஷயத்துல. ஆகையால அவரை தான் சொன்னவர் அந்த காலத்துல சொல்லி சொன்னவர் பாம்பு தேசே தேசே கலத்ராணி தேசே தேசே சமாந்தமாக தந்து தேசம் நபசியாமி எத்திர பிராதா சகோதரா. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிறார். சுமித்ரைக்கு எல்லாம் தெரியும், பூதம் பவிஷத்து வர்த்தமானம் எல்லாம் தெரியும், நடக்க போறது. ராமனுக்கு லக்ஷ்மணனிடத்துல எவ்வளவு பிரீத்தி இருக்குன்றத வெளிப்படுத்துற, யுத்த காலத்துல வெளிப்படுத்துற. அவர் மூச்சை அடைஞ்சு கீழே விழுந்து கொண்டே, அப்பா லக்ஷ்மணா உன்னை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவோம், நானே தேசே தேசே கிளத்துறானின்னா ஊருக்கு ஊர்ல நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்,
தேசேச பாந்தவா அங்கங்க யாரோ பந்துக்கள் ஆயிடுவா. எத்திர சந்து தேசம்னு புசியாமி, எத்திர பிராதா சகோதரகான்னு சொன்னவ, அவ்வளவு பிரீத்தியோட இருந்துருக்கவ, ஆகையால தசரதனாக நினைச்சுக்கோ, அதுல ஒண்ணும் தப்பே கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. ராமம் தசரதம் வித்தி மகம் வித்தி ஜனகாத்மஜம் குணைஹி தசரதோபமஹா. ராமனிடத்துல இருக்கிற குணங்கள்னால தசரதற்கு சமானமாக இருந்திருக்கார், அதுல ஒண்ணும் சொல்ல இதுவே இல்ல, சந்தேகமே கிடையாது என்று சொல்ற. ராமம் தசரதம் வித்தி, இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. ராமர் தசரதர் மாதிரிதான் ராமரும். உங்க அப்பா எப்படி கைகேயி வார்த்தையை கேட்டுண்டு இப்ப நீங்கள்லாம் காட்டுக்கு போக வேண்டி போயிட்டோ, அதே மாதிரி இவனும் சீத வார்த்தையை கேட்டு ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்த போறே. ராமம் தசரதம் வித்தி என்ன பண்ண போறேன்னா, இந்த சீதா பிராட்டி பிடிவாதம் பிடிக்க போறா, ஒரு மாயமான பார்த்துட்டு இந்த மானம் அடிச்சுடுவா, அந்த மானம் கொண்டு வான்னு சொல்ல போறா. அதை நல்லதனமா சொல்லி இது ராட்சசம் தான் மலை, இங்க இருந்தே அடிச்சு அது போகாதானா, அதை பண்ணிருக்க மாட்டேன்னா, பண்ணாத போய் அதன் பின்னாடி தெத்திண்டு போற மாதிரி போய் மொத்தத்தையும் அனர்த்தத்தையும் ஏற்படுத்தினவ, இப்ப கைகை ஏற்படுத்தின மாதிரி அன்னைக்கு சீதை ஏற்படுத்த போறா, அவளுக்கே தனக்கே தன் தள்ள மண்ணவாரி போட்டுக்கு போற மாறா. இப்ப தசரதரும் ராமரும் ஒண்ணுதான், இவ ஸ்திரீக்களுடைய வார்த்தையை கேட்டு நடந்துகிட்டல. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜம். சீதா பிராட்டி என்ன மாதிரிதான், என்ன சுமித்ர நல்லதா சொல்லிட்டு இருக்காள், என்ன பண்றது, என்ன மாதிரி என்ன சொல்றாளேன்னா, அவ சீதா பிராட்டியும் இப்ப நீ எல்லாம் காட்டுக்கு போற, காட்டுக்கு போறத உன்னை பிரிவு, உன்னுடைய பிரிவை நான் சகிச்சுக்கிறேன். அதே மாதிரி ராமர் சொல்லிட்டு போறே, எந்த ஒரு காரணத்தினாலையும் லக்ஷ்மணன் சீதா பிராட்டிய விட்டு போக கூடாதுன்னு சொன்ன, அவ கைகேயி எப்படி காட்டுக்கு போன்னு சொன்னாலோ அதே மாதிரி சீதையும் சொல்றான் லக்ஷ்மண், இங்க இருக்காத நீ போய் ராமனை தேடிட்டு வான்னு அனுப்பிச்சிடுற. லக்ஷ்மணனுடைய பிரிவை அவளும் சொல்றதுனால, மாம் வித்தி ஜனகாத்மஜம் அயோத்தியாம் மடவீம் வித்தி ராமம் தசரதம் வித்தி. ராமர் எப்படி இருந்திருக்கேன்னா, அவருடைய அழகு மாத்திரம் நினைச்சுக்காத, அவர் ராமன் தசரதம் வித்தி ரமயசீதி ராமஹான்னு சொல்லி வெறும் அழகுனாலதான் ராமன் நினைச்சுக்காத, அவர் தசரத சக்கரவர்த்தி இந்திரன்களுக்கு இந்திரனுக்கெல்லாம் கூட எல்லாம் சொர்க்கலோகத்துல போய் அசராட சம்பராசரனை வீழ்த்துவதற்கு எப்படி உபகாரம் பண்ணிரோ, அவர் ஒத்தரே இருந்து மகாவீரரவ 14,000 ராட்சசர்களையும் அவர் ஜெயிக்க போறவர், ஆகையால பிரிக்க பராக்கிரமசாலின்னு தெரிஞ்சுக்கோ. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜம் ஜனகாத்மஜாம் மாம் வித்தி. அங்க என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு வாட்டியும் தசரத சக்கரவர்த்தி யுத்தத்துக்கு போயிட்டு வந்தேன்னாக்கா, வறட்சையே நாங்கள்லாம் வீரபத்னியாக இருந்துட்டு தசரத சக்கரவர்த்திய தழுவிண்டு அவருடைய விரணங்கள்லாம் போக்கடிப்போம், அதே மாதிரி சீதா பிராட்டியும் ராமனுடைய விரணங்கள் எல்லாம் அந்த விழுப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கிறவள், ஆகையால மாம் வித்தி ஜனகாத்மஜம். இப்படி எத்தனையோ அர்த்தம் சொல்லிட்டு போலாம், இது கடைசியில ஒரு வருஷம் ஒரு அர்த்தத்தை சொல்லி முடிக்கிறேன். ராமம் தசரதம் வித்தி, ராமன் யாருன்னு நினைச்சுக்கிற, தசரதம் தசரதம்னாக்க தசன்னா பட்சி, பட்சியாக இருக்கிற கருத்மான், கருத்மானையே ரசமாக உடையவர். ராமம் தசரத யாரு, பெருமாள். நீ ராமனை சாதாரணமா நினைச்சுக்காத, ராமம் தசரதம் வித்தி. இது முன்ன ஒரு வாட்டி ராமாயண உபன்யாசம் பண்ணிருக்கிச்சு, பின்னால உபன்யாசம் பண்ணிருந்தேன், அப்பா பட்டுண்டே கேட்டிருந்தேன் உள்ளுக்குள்ள. இது சாமானியம் இவ்வளவு அர்த்தம் தான் சொல்லவே இல்லை, அப்பெல்லாம் எனக்கு அடி எனக்கு அவ்வளவு தூரம் சோர்த்திக்கு வராது. இது முடிஞ்ச உடனே இந்த இடத்துல வியாக்கியானம் பாடுற விசேஷமா இருக்குன்னு சொல்லிட்டு, ராமம் தசரதம் வச்சுன்னு தசரத சப்தத்தினால சாட்சாத் பெருமாளே தான் சொல்றேன். மாம்பித்து ஜனகாத்மஜான மான்னா மகாலட்சுமிக்கு பேரு, சீதா பிராட்டி வேற யாரும் இல்ல, ராகவத்து பகவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மணின்னு சொல்லி சொல்லியிருக்கிறபடினால பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணிருந்தா, மகாலட்சுமி சீதையாக அவதாரம் பண்ணிருக்கா, ஆகையால சீதா பிராட்டி வேற யாரும் இல்ல, பிராட்டி மகாலட்சுமின்னு நினைச்சுக்கோ என்று சொல்ற. அயோத்தியா மடவியும் வித்தி, அயோத்தியா சப்தத்தினால இந்த லோகத்துல இருக்கிற, அதாவது இந்த கோசல தேசத்து தலைநகராக இருந்திருக்கிற அயோத்தியர்கள், அயோத்தியா அபராஜிதா இதெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு பேரு, அது ஸ்ரீவைகுண்டமா நினைச்சுக்கோன்னு சொல்லி அர்த்தம். இது சுவாமி சாதிச்ச அர்த்தம்டான்னு அடியனுக்கு சாத்து. அந்த மாதிரி இந்த இடத்துல வரைச்சு ராமம் தசரதம் வித்தி, ராமன பெருமாளா நினைச்சுக்கோ, மான்னா மகாலட்சுமி, சீதா பிராட்டி மகாலட்சுமியாக நினைச்சுக்கோ,
அதையும் அயோத்தியாம் வெற்றி இங்க இருக்கிறது இதுதான் கத்திவாளுக்கு கைங்கரியம் பண்றது சிவை குண்டத்துல திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம் அகையால கச்சதாத யதா சுகம் நீங்க எப்படி சொல்றீங்களோ அகையில சௌக்கியமா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிற எல்லாரும் கிளம்பி போற இடம் போறத பார்த்த உடனே நிழலாட்டும் பரம் தன்னுடைய கணவனையே பின்தொடர்ந்து போராளே மேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கான் என்று சொல்றான் நஜகா திரதா தர்மே மேரும் அர்க்க பிரபாயதா மேரும் அர்க்க பிரபாயதா மேருமலை எப்பவும் சூரியனுடைய காந்தி எப்பவும் விடாத இருக்க மாதிரி பெருமாள் ராமனை ஒரு சமயமும் விடாத சீதா பிராட்டி கூடவே காடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் போயிட்டு இருக்காளே இந்த கட்டெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் வரலன்னு சொல்லாத அவளும் வந்துருக்காளே அகோல லட்சண சித்தார்த்தா இந்த ஜீவிதத்துக்கு அர்த்தமே ஏற்பட்டது லட்சணனுக்கு ஏற்பட்டது ஏன்னா அவன் தான் கைங்கரியம் பண்றதுக்காக இவளை பின்தொடர்றா இந்த திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஆகையால இது எப்பேற்பட்ட விஷயம் அப்படின்னா எல்லாம் ஜனங்கள்லாம் கோஷந்தீம் ராம ராமே காசீதே லக்ஷ்மணே திஜா ராமலக்ஷ்மண சீதார்த்தம் சிரவந்தீம் வாரிதே திரஜம் அசகத்மைஷசதாம் நிருத்யந்தீமிவ மாதரம் அங்க பார்த்தா ராமனா ராமான் அக்ஷயா அவன் கண்ணில் சலம் ராமா லக்ஷ்மணா சீதைன்னு சொல்லி அழகா கோசல்யா ராமலக்ஷ்மண சீதார்த்தம் சிரவந்தீம் வாரிணே திரஜம் திரும்பி 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 பார்த்துட்டே போறேனா அது இப்படி அப்படியே அந்த அயோத்தியில அரண்மனையில எப்படி நடக்குமோ என்ன நடந்திருக்குமோ அது அப்படியே வால்மீகி கொண்டு வந்து சொல்லிருக்க நகரிஷ்டோ லப்யதே கஷ்டிதே சர்வ சோகபராயணா நவாதி பவனஹா சீதா நசசி பௌம்ய தரிசனா இவ மூணு பேரும் காட்டுக்கு போறான் காட்டுக்கு போச்சே பார்த்தோம்னா காத்து கூட செய்யணும்னு அடிக்காத போயிருக்கான் அது காத்தே நிச்சலமா இருந்துட்டு இருக்கான் சந்திரன் சதி ஆஹ்லாதனு சந்திரன் எப்படி இருந்தாலும் பார்த்தோடனே ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஆனா அது சௌமிய தரிசனமே இல்லையா சந்திரனுக்கு சூரியனும் சரியா தப்பிக்கலையா இப்படி ஒரு சன்னிவேசம் இருந்துட்டு இருக்கு அப்போ தசரத சக்கரவர்த்தி கைகேயினுடைய பவனத்திலிருந்து கௌசல்ய பவனத்துக்கு வந்துடுறேன் வந்த பிற்பாடு பாதராத்திரி எப்ப பார்த்தாலும் ராமனையே நினைச்சிருக்கே தூக்கம் வரதில்லை பாதராத்திரியில எழுந்து அவர் சொல்றேன் நத்வாம் பச்சாமி கௌசல்யே சாதுமாம் பாணினா ஸ்பிருஜா ராமும் மேனுகதா திருஷ்டி அத்யாபி நனி வர்த்தே ராமும் மேனுகதா திருஷ்டி என் கண்ணு போயிட்டு அப்படின்னா ராமும் மேனுகதா ராமனுடைய பூர்த்துக்கள் என்ன நத்வா பச்சாமி கௌசல்யே சாது பாணிதா ஸ்பிருஷே அத்யாபி நனி வர்த்தே ராமனோட போன கண்ணு இன்னும் திரும்பி வரல கண்ணு இருந்தா தானே திருஷ்டி வரப்போறது ஒன்னு நான் பார்க்க போறேன் ஒன்னு நான் என்னால பார்க்க முடியல சாதுமாம் ஸ்பிருஷா கௌசல்யே தத்வா நத்வா பசியாமி நீ எனக்கு தெரியல நத்வா பசியாமி சாதுமா ஸ்பிருஷ என்ன கொஞ்சம் தொட என்ன கொஞ்சம் தடவி கூட என்று தசரத சக்கரவர்த்தி கௌசல்யை பார்த்து சொல்றேன் இது சாமான்யமான அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு விசேஷமான அர்த்தம் வியாக்கியானத்துல சொல்றது ராமம் மேனுகதா திருஷ்டி ராமோ ரமயதாம்பரஹாம் சேத்தனம் அச்சேதனங்கள்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாமே ராமனையே பார்த்துட்டு இருக்கு எங்க ராமம் ந பசியதி எச்ச ராமோ அதாவது எங்க ராமோ ந பசியதி எச்ச ராமம் ந பசியதி யார் ஒருவன் ராமனை பார்க்கலையோ யார ராமன் பார்க்கலையோ அப்போ அந்த அயோத்தியில இருக்கிறவன் எல்லாருக்குமே அந்த நாள்
துர்தினமாக நினைச்சிருந்ததுன்னு சொல்றது. ஆகையில ரமஹா ரமஹா ரமான்னு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறவராக இருந்துருக்கு. அந்த ராமமே நுகதா திருஷ்டி, என் கண்ணு ராமனோடயே போயிடுச்சு, வேற ஒண்ணுமே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்ற. ராமமே அனுகதா திருஷ்டி, சரி அது வேற போச்சுன்னா, அது திருஷ்டி பத்தமா இல்லாத போயிடுச்சுனாக்கா, அந்த இடம் வஸ்து தாண்டி போயிடுச்சுன்னா, திருப்பியும் அங்கேதானே வரணும், அங்க வரலையே கண்ணுக்கு வரலையே அப்படின்னா, அது போனது போனதுதான் திரும்பி வரல சொல்லி சொல்ற. மே திருஷ்டி, மே திருஷ்டி, நான் என்னமோ நினைச்சுட்டு இருக்கேன், என்னுடைய கண்ணு என்னுடைய பார்வைன்னு நினைச்சுட்டு இருக்கேன், என் பார்வை இருக்கேன்னு நான் சொல்ற வார்த்தையை அது கேட்கல. இப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணிருக்கிய, நீ ராமனை காட்டு கணிச்சுட்டு நீ இருந்துருக்கிய, உன்னோட நான் இல்ல போன்ட்டு அது பத்து போயிட்டான். மே திருஷ்டி ராமமே வானுகதா, ராமமே நடிகே போயிட்டு அது என்னிடம் மறுபடியும் வரமாட்டேன்றது, இவ்வளவு பாபிஷ்டமா இருந்துருக்க உனக்கு வருதுன்னு. பெருமாள் நமக்கு இந்திரியங்கள்லாம் கொடுக்கறது அவனுக்கு கைங்கரியம் படுறதுக்காக. தசர சக்கரவர்த்திக்கு இந்திரியங்கள்லாம் வந்திருக்கிறது எதுக்குன்னாக்கா, ராமரா பெருமாள் அவதாரம் பண்ண முறை அந்த ராமரை பார்த்து 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 சந்தோஷப்படுறதுக்காக தான் அவருக்கு அந்த கண் பார்வையே கொடுத்துருக்கு. அப்ப நீ அதை விட்டுட்டு ராமனை காட்டு கமிச்சுட்டு நீ இங்க இருக்கணும்னா ஒன்னுட்டு நான் வரல போன்னு சொல்லிட்டு தான். மே திருஷ்டி, நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம இந்திரியங்கள்லாம் நம்ம சுதந்திரமா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம அதீனமா இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம அதீனம் இல்ல நான் சுதந்திரமா இருக்கேன்ட்டு அது பட்டு போயிடுதான். இது நந்தாம் விபச்சன்ன பிதரு தனேன, இத்தனை நாள் வரைக்கும் அப்பா உன்னை பார்க்கச்சேயே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருதுன்னு சொல்லியிருந்தைய, அன்னைக்கெல்லாம் நீ உன்னுடைய திருஷ்டியா இருந்து இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, நீ அவனை காட்டு காமிச்சிட்டு இல்லையோ நான் வரலன்னா. மே திருஷ்டி, இது விஷய பிரவணம், இது பகவத் விஷயமாக இருந்துருக்கு, ராமன் விஷயமாக இருந்துருக்கு என்னுடைய திருஷ்டி. இப்ப இனிமேல் பார்க்க போறது எல்லாம் விஷயத்தை பாக்குறதா இருக்கு, ஆகையால இது வேண்டாம் எனக்கு வரல அப்படின்னுட்டு. மே திருஷ்டி ராமம் அனுகதாம் அத்யாபி நனிவர்த்ததே, என்னுடைய திருஷ்டி ராமம் அனுகதா, ராமனை பின்தொடர்ந்து போச்சு. சரி போனா போயிட்டு போறது கொஞ்ச நாள் கிச்சு வந்துருமோன்னு பார்த்தா அத்யாபி நனிவர்த்ததே, ராமனே போன பிற்பாடு கூட திருப்பி வராது போயிட்டு அப்படின்னு சொல்ற. மே திருஷ்டிகே அத்தியாபி நிர்வர்த்ததேன்னு சொன்ன, எத்தனையோ நாள் தபஸ் பண்ணி பிறந்த குழந்தை ராமன், அவனை அனுப்பிச்சுட்டு நீ இங்க உட்கானிருக்கியே, இது எந்த விதத்துல ஞாபகம், எந்த விதத்துல நல்லது என்று என்னுடைய திருஷ்டிக்கே என்னிடத்துல ஒரு கோபம் வந்துருப்பான். ஆகையில ஒன்னிடத்து வரலப்போ சொல்லிடுதான். ராமம் வேணுகதா திருஷ்டி நத்வாஹா பசியாமி, இப்ப எந்த ராமனிடத்திலேயே போயிட்டதுனால நத்வா பசியாமி ஒன்ன நான் பார்க்க முடியல. ஆகையல்ல ஒன்ன பாக்கிறதுக்கு ஓணும்னாக்க இதுக்குதான் ஓணுமே, ஒன்னு கண்ணு ஓணுமே, கண்ணே இல்லாத போயிட்டுன, ஆனா காது கேட்கறது காது இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ல. நத்வாஹம் பசியாமி, இந்த கண்ணையோட கூட மூஞ்சில முழிக்கிறதுக்கு எனக்கு முகம் இல்லைன்னு அர்த்தம். ராம மாதா கௌசல்ய, அந்த கௌசல்யக்கு பாவம் எவ்வளவு தப்பு பண்ணி பிறந்திருக்காரு அந்த குழந்தை, அவர்களே தானே தப்பு பண்ணாளா, ஒரு தப்பும் பண்ணல. ராமனே தானே தப்பு பண்ணாரா, அவரும் ஒரு தப்பு பண்ணல. ரெண்டு பேரும் தப்பு பண்ணாத இருக்கச்சே ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த கௌசல்யக்கு பிராணமே ராமனிடத்துல இருந்துருக்கு, அவனுக்கு அவளுக்கு பிராணம் ஸ்தானமா இருந்துருக்கிற ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு ஒன்னு மூஞ்சில முழிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, முழிக்க முடியல. ஆகையால நத்வாக பசியாமி, ஒன்ன நான் பார்க்க முடியல பாக்கல அப்படின்னா. ராமம்மேனுகதா திருஷ்டி, ராமனையே பின்தொடர்ந்து போயிட்டதுனால நத்வா பசியாமி ஒன்ன நான் பாக்கல என்று சொல்ற. இப்படி நீ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ன பார்க்க முடியல, என்னுடைய இந்திரியங்கள் எல்லாமே போயிட்டுதான், மீதி எதனா இருக்கா, இது இப்படி ஒரு குரூப் பாபம் பண்ணவனாக இருந்துருக்கேன், என்னை விட்டு எல்லா இந்திரியங்களும் போயிட்டு தான் என்னன்னு தெரியல. என்ன கூட கொஞ்சம் தடவி கூட என்று சொன்ன, தடவி கொடுத்தாக்கா அந்த ஸ்பர்சமாவது எனக்கு தெரியுதா பாக்கட்டுமா என்று அவர் கெஞ்சரே. பாவம் இதனால ஏற்படுறது என்னன்னா, தசரத சக்கரவர்த்தியினுடைய ராமனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, ராமன் வந்து ராமனுக்கு
எப்படியெல்லாம் ஒரு அனிஷ்டம், அதாவது ராமனுக்கு ஒரு பெரிய அபகாரம் பண்ணிட்டோம்னு நினைச்சு வருத்தப்படுறேன்றத தெரியப்படுத்துறது. சதா பசியந்தி சூரியகான்னு சொல்லிட்டு எப்பவும் பார்க்க வேண்டியவராக இருந்திருக்கிற ராமரை அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறது எவ்வளவு ஹீனமான நிலைன்றத சொல்ற. நத்வா பசியாமே கௌசல்யே சாது மாம் பாணினாஸ்பிருஷா ராமம் மேனுகதா திருஷ்டி அத்யாபி நிவர்த்ததே. இப்படி சுமித்திரையாவது இவாளெல்லாம் வரும் இதை வாங்கிட்டு அனுமதி தானம் வாங்கிட்டு காட்டுக்கு ராமர் போயிட்டு ராமரையே தசரத சக்கரவர்த்தி நினைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சொல்லச்சு ராமரோடத்துலயே அந்த ஜனங்கள்லாம் பிரீத்தி வச்சுட்டு இருக்கு. அந்த ராமரோடைய பின்னாடியே மொத்த ஜனங்களும் போயிருக்கு. இப்போ அவள்லாம் வந்து தசரதன் வந்த பரதன் ராஜாவா இருந்தா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி ஒன்றும் விசாரம் இல்லை. ஆனால் எனக்கு பர்த்தாவாக இருக்கிறது, எங்களை பொறுத்த வரைக்கும் ராஜா யாருன்னா ராமன் தான், வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படி இவா பின்னாடியே போயிட்டு இருக்கா, பேர் பின்னாடியே போயிட்டு இருக்கா. தமசா தீரம் வரைக்கும் போறா, தமசா தீரத்துல ராத்திரி அங்க போய் தங்குறேன். ரதம் புனக யதா ந வித்யுஹ பௌராம் ததா குரு சம்ஹிதாஹ. இவர் ஓட்டிட்டு போயிருக்கு, இவர் வேற வழியா போய் கொஞ்சம் தூரம் போய் வடக்க போற மாதிரி ஊருக்கே திரும்பி போற மாதிரி போயிட்டு மறுபடியும் வேற பக்கமா போய் இந்த பேர் பாதை போன பாதையை பின்தொடர்ந்து ஜனங்கள் வந்துட போற இவெல்லாம் இன்னும் ஏந்திருக்கல, நாம கிளம்பி பட்ட போயிடுவோம்ட்டு பிம்மாலயாவே கிளம்பி போயிட்டான். அங்க இருக்கிறவாள்லாம் ஸ்திரீக்கள்லாம் வந்து அப்படியே அயோத்தியில பாக்குறான். ராமன் இல்லாத மீதி பேர்லாம் திரும்பி வரலாம். ஏகா சத்புருஷோ லோகே லக்ஷ்மண சீதையா யோனுகச்சதிகா சுத்தம் ராபம் பரிகரன்வனே. தன்னுடைய கணவன் எல்லாம் பார்த்து சொல்ற லோகத்துல ஒரே ஒரு சத்புருஷன் தான் இருக்கான், அது யாருன்னா லக்ஷ்மண சுத்தம்தான். அவன் காட்டிலையும் ராமனுக்கு கைங்கரியம் பண்றவனாக இருந்திருக்குங்கோ. இதுல இருந்து என்ன அர்த்தம், நீங்களும் வந்திருக்குங்களே, நீங்க ராமன் பின்னாடியே போக வேண்டியதுதானே, உங்களை யார் இங்க வருத்தான் அப்படின்னா. பூர்வாபிபாஷி மதுரா சத்யவாதி மகாபல சௌமியஸ்ட சர்வலோகிரவத் பிரியதர்சனா ஆஜானுபாஹு பத்மாட்சா ராமோ லக்ஷ்மண பூர்வஜா. ராமன் எப்படி இருப்பார், ராமன் எப்படி இருப்பார்னு அதையே நினைச்சுட்டு இருக்காராம். நாம போய் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஒரு விசேஷம் இருந்துருக்கு ராமனுக்கு. எல்லாம் ரெண்டு பேர் புதுசா போறோம், ரெண்டு பேர் புதுசா போச்சு, யாரை யார் விசாரிக்கிறது, அவன் தான் நம்மளை விசாரிக்கிட்டோம்ட்டு நம்ம உருன்னு உட்காந்து இருக்கிறது, அது இவன் தான் நம்மளை விசாரிக்கணும்ட்டு அவ உருன்னு உட்காந்து இருப்பா, அப்படி இருக்கிறது இல்ல. பூர்வாபிபாஷி மதுரஹா சத்யவாதி மகாபலஹா. இவன் கேட்கணும்ன்றது இல்லாத பாக்கச்சேய சௌக்கியமானு அவன் கேட்டுருவானா. பூர்வாபிபாஷி மதுரஹா சத்யவாதி மகாபலஹா ராமா ராமான்னு ராமனையே நினைச்சிருந்து இருந்திருக்காளா. இப்போ இந்த சிங்கபேரபுரத்துக்கு கங்கா தட்டத்துல வந்துட்டான். அங்க ராத்திரி சுதந்திரம் கொண்டு விட்டுடுறே, அங்க கொண்டு விட்டது பாடு ராத்திரி அங்க அந்த சாயங்காலம் வேலை குகன் வர குகன் வர விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் அந்த வருத்தாந்தெல்லாம் சொல்ல. முக்கியமா சொல்ல விஷயம் என்னன்னா, குகன் நிறைய தேன் மாம்சம் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா ராமனுக்கு. இதெல்லாம் நீ ராத்திரி சாப்பிட்றதுக்கு ஒண்ணுன்னா, இல்ல இல்ல இப்பெல்லாம் நான் வந்து இதெல்லாம் எதுவும் சாப்பிட்றது இல்லை, நான் வனவாசத்துக்கு போறதாக நான் சங்கல்பம் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்ப நான் உனக்கு எதனா கைங்கரியம் பண்ணணும்னா, ஐயோ இந்த குதிரையை ஓட்டிட்டு வந்திருக்கேன், இந்த தேர்ல வந்திருக்கேன்னாலே இந்த குதிரைக்கெல்லாம் ரொம்ப சிரமம், எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கு, உட்காந்து ஓட்டிட்டு வந்திருக்கிறதுனால அதுக்கு என்ன ஆயாசம் போகும்படியாக என்னென்ன பண்ணுமோ அதுக்கு என்ன ஆகாரம் விடுமோ அதெல்லாம் கொடுத்து அப்படின்னு. தனக்கு என்ன இருக்குன்னு, ஜலமே வாந்ததே போஜ்யம் லக்ஷ்மணே நாஹிருதம் ஸ்வயம் தஸ்ய பூமோ சயானஸ்ய பாதோ பிரக்ஷாள்ய லக்ஷ்மணஹ ஸ்வபாதியஸ்ய ததோ பேத்ய தஸ்தௌ வ்ருக்ஷமுபாஶ்ரிதஹ. ராத்திரி பறத்துக்கும், எங்க பறத்துக்கிறது, இந்த புங்க மரத்துங்க தான் பறத்துக்கும். புங்க மரத்து தழையெல்லாம் போட்டு ஒரு பறப்பு இருக்க அங்க பறத்துக்கிறது. ராத்திரி ஆகாரம் என்ன பண்ணிட்டுன்னா, கங்கையிலேருந்து தீர்த்தம் தீர்த்தமே போறோம்,
லக்ஷ்மணர் போய் தீர்த்தம் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஜலமே வாததே போஜ்யம் லக்ஷ்மணே நாகிருதம் ஸ்வயம் ஸ்வயம் லக்ஷ்மணன் அப்படியே லக்ஷ்மணனால கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அவரையும் கொண்டு வந்து கொடுத்தது அத்தத்தா காப்பிடுற சாத்திரோடும் இல்ல சீதா பிராட்டிக்கும் அதை கொடுத்துட்டேன். சசிய பூமோ சயானசிய பாதோ பிரக்ஷாள்ய லக்ஷ்மணா. ராத்திரி படுத்துக்கிட்டே காலால மீண்டும் படுத்துக்கணும். கருமத்தை இதுதான் சாப்பிடுறது காலால ஆகையல்ல அந்த காலை அலும்பி விடுறேறான். ராமருடைய திருவடியை சோதிச்சு விடுறேறான். என்ன பாக்கியம் பண்ணிருக்கேன் லக்ஷ்மணன்னு பார்க்கணும். பெரியவாள்லாம் நம்ம மாட்டுக்கு எழுந்தொழுனாள்னாக்க அவளுடைய திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்து பிரதட்சிணம் பண்ணி அந்த திருவடி தீர்த்தத்தை தள்ள கோஷிச்சுக்கணும். இதுதான் நமக்கு ஒரு பரம பாக்கியம்னு நாம நினைக்கணும். அந்த மாதிரி இங்க வரைச்சே லக்ஷ்மணர் ராமனுக்கு கைங்கரியம் பண்ற, அவர் திருவடிய சோதிச்சு விடுற, தொடச்சு விடுற. பத்துக்கிட்டு ஒருத்தம் படுக்கையில ஈரக்காலோட படுத்துக்கூடாது, சாப்பிடுச்சே உலந்து காலோட சாப்பிடக்கூடாது, ஈரக்காலோட சாப்பிடணும். இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தை சூக்ஷமா சொல்லியிருக்கிற விஷயம். அதை பண்ணிருக்காரு. குஹோபி சகசுன இவ எல்லாரும் மூணு பேரும் வந்து அங்க சுத்தி சுத்தி மரத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க ராமப்பட்டு இருக்க. லக்ஷ்மணா நீயும் ஒரு ராஜா அரண்மனையில இத்தனை நாள் இருந்தவன் தானே, நீ கொஞ்சம் தூங்க கூடாதா, நீ தூங்க அப்படின்னா கத்தம் தாசரதம் பூமோ சயானே சகசீதையா சக்கியானே திராமையா லப்தம் ஜீவிதம் வா சுகானிவா. ராமன் தலையில தூங்கிட்டு இருக்கச்சே நான் எப்படி பண்றது, ராமன் தூங்குறது கூட பரவாயில்ல. சகசீதையா சீதா பிராட்டி இத்தனை நாள் வரைக்கும் பார்க்காதவள், அவள் தூங்கிட்டு இருக்க தரையில பட்டுன்னு தூங்கிட்டு இருக்கச்சே எப்படி எனக்கு தூக்கம் வரும், தூக்கம் வருமா என்ன என்று அந்த இடத்துல சொல்லி சொல்ற. இதெல்லாம் ஆயிடுத்து அங்கிருந்து திரும்பி வர, அதாவது சுமந்திர திரும்பி வந்துடுற. இது அங்கேருந்து கங்கையில கங்கையில தாண்டி பிரயாடி தாண்டி போய் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் சித்திரகூட்டத்துக்கு ராமன் போயிடுது. சுமந்திர திரும்பி வந்த உடனே அவரை பார்த்து கேட்கிறாராம், யாரு தசரத சக்கரவர்த்தி, லோகத்துல இருக்கிறவாள்லாம் என்ன நினைச்சுக்கிறா, இது ராமன் போனதுக்கு எப்படி ஜனங்கள்லாம் என்னவா நினைச்சுக்கிறது, ஏதோ கொஞ்ச நாள் இருந்த போயிட்டாருன்னு சொல்லி நினைச்சுக்கிறதா, எப்படி சொல்றது என்ன சமாச்சாரம்னு தசரத சக்கரவர்த்தி கேட்கிறாராம். அதுக்கு சுமந்திரர் பதில் சொல்ற, விஷயத்தை மகாராஜ மகாவியசனகரிசிதாஹ்பரிந்தானாஹ்பாங்குரகோரகாஹ்ராமனுடைய சோகத்தினால ராமனுடைய பிரிவு தாங்க முடியாத மகாராஜான்னு சொல்லி சொல்ற. மகாராஜான்னாக்க இந்த எல்லா கோசல தேசத்துக்கும் அதிபதியாக இருந்திருக்கிறவர் தசரத சக்கரவர்த்தி. இந்த பூமி மொத்தம் தட்சிண கோசலம் உத்தர கோசலம்னு சொல்லக்கூடியதாக இருந்த எல்லா இடத்துக்கும் அதிபதியாக இருந்துருக்க மகாராஜா பார்த்து தசரத சக்கரவர்த்தி பார்த்து சொல்ற, எம்பூமியே சசையில வனகானனாம்னு சொல்லிட்டு காடு மலை எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற இந்த பூமி மொத்தத்துக்கும் அதிபதியாக இருந்திருக்கிறவர் தசரத சக்கரவர்த்தி. தே உன்னுடைய நட்சம் பிரஜானாம் வினயாதானாதே ரட்சணாம் பரணாதபின்னு காளிதாசன் சொல்ற மாதிரி ஜனங்களுக்கு நன்மையே எப்பவும் நினைச்சுட்டு இருந்தவர் தசரத சக்கரவர்த்தி. உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்திருக்கிறவர்கள் மகாராஜான்னு. மகாராஜான்னா இவர் தான் சக்கரவர்த்தி. ஏகாத புத்திரம் ஜெகத பிரபுத்வம் நவம் வய காந்தம் இதம் வபுஷ. இது காளிதாசன் திலீபனை பத்தி சொல்லி சொல்றான். இப்படி ஏகச்சத்திரதாரியாக எல்லாம் ஒரு கொற்றக்கொடை கீழே இருக்கும்படியாக ஆண்டிருந்தவராக இருந்திருக்கிறவர் மகாராஜான்னு சொல்லி சொல்ற. அப்போ ராமவியசன கற்பித்தாக தே விஷயாக, ராமவியசன கற்பித்தாக ராமன் விஷயத்தினால துக்கமடைந்தவர்களாக இருந்திருக்கிறவர்கள் இவெல்லாம் எல்லாரும் உரைச்சே அபிவிருட்சா பரிம்லானாக. சேத்தனமாக இல்ல மரங்கள்லாம் கூட பேச தெரிஞ்ச ஜனங்கள்லாம் அழுதுன்றிருக்கான்றது வேற விஷயம், பேச தெரியாததாக இருந்திருக்கிறது மரம் சொல்லி கொடியெல்லாம் கூட பரிம்லானாக வாடி போயிடுச்சு. இந்த வாடி போயிட்டுன்னு சொன்ன வார்த்தைக்கு ஒரு பரிமளனாகன்றதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இந்த இடத்துல. என்னன்னா ஒட்டுமொத்தமா பிராணனை விட்டு இல்ல, பட்டு போல. பட்டு போறது வாடி போறது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பட்டு போறதுன்னாக்க மறுபடியும் துளுக்காது, அவ்வளவுதான், அந்த மரம் போயிடுச்சுன்னு அர்த்தம். வாடி போயிடுச்சுன்னாக்க ஒரு கிளையை வெட்டினாக்க இன்னொரு பக்கம் இன்னொரு கிளை துளுக்கும்,
இப்ப இதுக்கெல்லாம் வாடி போயிடுச்சு. ஏன் வாடி போயிடுச்சுன்னா 14 வருஷம் கழிச்சு நாம கணக்கு இன்னைக்கு பிராணனை விட்டுட்டோமானாக்க, ராவன் போயிட்டாருன்னு பிராணனை விட்டுட்டோமானா, ஒரு கால் 14 வருஷம் கழிச்சு ராவன் வந்து ராவனுக்கே பட்டாபிஷேகம் நடந்ததுன்னாக்க, அந்த சமயத்துல நாம புஷ்பங்களையும் பலன்களையும் கொடுக்க முடியாத நாம போயிடுவோம்னு அதுக்காக வாடி போயிட்டு பிராணனை மாத்திரம் தரிச்சுது. ஏடி ஜீவந்தம் ஆனந்தம் நரம் வருட சதாதபி, சுந்தரகாண்டத்துல சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை இது. இது வந்து சாஸ்திரம். இது ஏடி ஜீவந்தம் ஆனந்தம் நரம் வருஷ சதாதபி, எத்தனைனாலும் துக்கமாவே இருக்கு, நிச்சயம் 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 துக்கம் துக்கம், இது மாத்திரம் ஒண்ணு மாத்திரம் தானே. இப்படி துக்கப்படுறது காட்டிலும் பிராணனை விட்டு இல்லாமான்னு நினைச்சோமானா, அப்படின்னா பிராணனை விடுக்காது விடக்கூடாது. இதுக்கு எதிர்நீச்சல் போட்டு நம்ம கணக்கு இறந்தமானாக்க, வருஷ சதாதபின்னு அர்த்தம், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 100 வருஷம் கழிச்சாலும் ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், அன்னைக்கு பார்க்க முடியாது போயிடும். ஆகையால நாம பிராணனை விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி மரங்கள்லாம் கூட பிராணனை விடாத இருந்துருக்கு, ஆனா வாடி போயிட்டு இதுதான் ஜனங்களுடைய நிலைன்னு சொல்ற. விஷயத்தே மகாராஜா மகா வியதன கரிசிதா அபிவிருட்சா பரிம்லானாக, இதெல்லாம் சொன்ன உடனே கோசல்லே அழறா, அவர் சுமந்திரர் ஆஸ்வாசனம் பண்ற, இதெல்லாம் இருந்துருக்கு. சில சமயங்கள்ல என்ன பண்ணுவாள்னா, பர்த்த கணவனுக்கு அடங்கினவளாக தான் கணவன் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுருப்பான் பாரிய. எப்ப பார்த்தாலும் அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலை வந்துருக்குனாக்கா, சரி கணவனுடைய செயல் பொறுக்க முடியாதபடி ஒண்ணு ஆயிடுச்சுனாக்க, அப்போ நல்ல பதிவிரத்தையா இருக்கிறவங்க கூட சில சில சமயங்கள்ல சில வார்த்தைகளை சொல்லிடுவான். அந்த மாதிரி கௌசல்யக்கு ராமனுடைய பிரிவு தாங்க முடியல, தசரதர் பண்ண ஒரு அந்நியாயத்தை நினைச்சுண்டு தசரதரை வெய்ய ஆரம்பிக்கிறாளாம். என்ன, எதி பஞ்சதசே வருஷே ராகவ புனரேஷ்யதி ஜஷ்யா திராஜ்யஞ்ச கோஷஞ்ச பரதோ நோபலக்ஷயே தானூனம் தருணி சியாமா சுகுமாரி சுகோஜிதா கதமுஷ்ணஞ்ச சீதஞ்ச மைதிபி விசகிஷ்யதே. ஜனக மகாராஜா பொண்ணு போய் நீர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேற, அந்த ஜனக மகாராஜா உன்னை என்ன நினைப்ப, முதல்ல அதை முன்ன பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன. தசரத சக்கரவர்த்தி ஒரு பெரிய சக்கரவர்த்தி, இவளுக்கு நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் குறவில்லாத நல்லா பார்த்துப்பான்னு நினைச்சுட்டுதானே ஒன்னுண்ட உங்காத்துல பொண்ணை கொடுத்துருக்கே, நம்மாத்துல பொண்ணை கொடுத்துருக்கே, இப்படி கொடுத்துருக்கச்சே இந்த பொண்ணை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இங்க உட்காந்துருக்கியே, நீங்க என்ன பண்ண, எல்லாரும் காரி உமைய மாட்டா ஜனக மகாராஜா உண்மை பார்த்து அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிடுச்சு அதையும் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இங்க உட்காந்துருக்கையே. சாலு உனம் கருணி சியாமா சுகுமாரி சுகோஜிதா கதம் உஷ்ணஞ்சீதஞ்ச மைசிலி விசகிஷதே, காட்டுல போனா ஒரு நாள் வெயில் அடிக்கும் ஒரு நாள் குளிர் அடிக்கும், எப்படி இருப்பா என்ன பண்ண முடியும், புரிய வரும் சிங்கம் வரும், இது எல்லாத்தையும் அவள் எப்படி தாங்கிக்க போறா தெரியுதுக்கே அப்படின்னு. இல்ல இப்படியே போனாக்க 14 வருஷம் கழிச்சு ராமர் மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணிடலாம் ராமனுக்குன்னு சொல்றியா அப்படின்னா, எதி பஞ்சதசே வருஷே ராகவ புனரேஷ்யதி ஜஷ்யாத் ராஜ்யஞ்ச கோஷஞ்ச பரதோ நோபலக்ஷதே, நாளைக்கு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு 14 வருஷம் வந்த உடனே ராமர் வந்துட்டா இந்த குத்துராயிட்டா அப்படின்னு சொன்னாக்க, பரதன் குடுத்துருவானா, அதுக்கு டைம் பார் ஆகி போறது, 12 வருஷம் ஒருத்தன் அனுபவிச்சுட்டான்னாக்கா அவன் சேர்ந்து பிடுங்க முடியாது, அனுபவ பாத்தியத்தைன்னு ஒண்ணு சொல்லியிருக்கு, அதுக்காக தான் 12 வருஷத்துக்கு மேல இன்னும் 2 வருஷம் வச்சு 14 வருஷம் ஆயிப்போச்சு, இதுதான் அவன் கை கை அன்னைக்கு கேட்டிருக்கா 14 வருஷம் கேட்டதுக்கு காரணம் அது, இப்ப அது குடுத்துருவானா பரதன் தான் குடுத்துருவானா அப்படின்னா, அப்படியே கொடுத்தா கூட கொடுக்கட்டும், பிராமணேஷு அபிவிருத்தேஷு புக்தசேஷம் திஜோத்தமாக நாம் பேது மதுலம் மாமலம் பிராஜ்யாக சிருங்கச்சேதம் விவரிஷபா. இந்த மேதி நீ ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பூமி பரதன கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நீ வேணா கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு பரதன் வேணா ராமன்ட வரணும்னாக்கா ராமன் அதை ஏற்க மாட்டான், ஒத்த அனுபவிச்சதை இன்னொன்னு ராமன் அதை ஏற்றுக்க மாட்டான். புக்தசேஷம் இருக்க, இது சில பேருடைய புக்தசேஷத்தை தான் அங்கீகரிக்கலாம், ஆச்சாரியால் சாப்பிட்டது இருக்க அதனுடைய மீதியே நாம சாப்பிடலாம், பிதா அப்பாவுடைய சாப்பிட்டது ஆச்சாரியன் இந்த மாதிரி சில பேர் பர்த்தா இவா சாப்பிட்ட மீதியே சாப்பிடலாமே தவிர எல்லார் சாப்பிட்ட மீதியும் நாம சாப்பிட முடியாது. இது எச்சலாட்டம் ஆகி போச்சு இந்த அயோத்தியா தேசமே, இது போய் ராமன் ஏத்துப்பான்னு நினைச்சுட்டு இருக்கியா, எங்க ராமன் பரதனே குத்தா கூட அவன் ஏத்துக்க மாட்டான்,
அகையல கனியதா பிராத்ரா முக்தம் ராஜ்யம் விதாம்பதே பிராதா ஜேஷ்டோ வரிஷ்ட கிமர்த்தம் நாபமன்யதே. இதே ராமன் அனுபவிச்சத பரதன் அனுபவிக்கலாம். பிதா அனுபவிச்சது தானே இவன் அனுபவிக்கிறான்னு கேட்டா, பிதா அனுபவிச்சது பிள்ளை அனுபவிக்கிறதுன்றது இது சாஸ்திரம். அது தம்பியினுடைய ராஜ்யத்தை இவன் கொடுத்துட்டு புக்த சேஷத்தை இவன் சாப்பிடுறதா, எங்க ராமன் தான் ஏத்துப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா. ஹதம் துயாராக்கிரமிதம் சராஜ்யம் ஹதாஸ்ம சர்வா சக மந்திரி பீஷ்ட ஹதாச புத்திராஸ்மி ஹதாச்ச பௌராஹ சுதச்ச பாக்யாச்ச தவ பிரஹிஷ்டம். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா இப்போ? கைகையோட இருந்து அவளுக்கு வரம் கொடுத்து அவ கேட்டதெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு லோகமே ஹதமா போயிடுச்சு, ராஜ்யமே ஹதமா போயிடுச்சு, எல்லா ஜனங்களும் ஹதமாயிடுச்சு. மந்திரிகள்லாம் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்கு நான் மந்திரியா இருக்கணுமான்னு ஒவ்வொருத்தரும் தன்னை அப்படியே தலையை கவுந்துண்டு தன்னுடைய ஒரு நிலையை பார்த்து துக்கிக்கிற அளவு போயிட்டு ஹதாச புத்ராஸ்மி ஹதாச்ச பௌராஹ நானும் போயிட்டேன். ஏன்னா கணவன் இல்லாத குழந்தை ஒரே ஒரு பையன், அவனும் இல்லாத நான் இருக்கிறதுனாக்கா என்னுடைய ஹதப்பிராயம் தான் இருந்துருக்கு. சுதஷ்ட பாரியாக்கு தவ பிரகிருஷ்டம். அப்பா பரதனும் நீயும் ரொம்ப சௌக்கியமா இருப்பாங்களோ, அவ ரெண்டு பேர் தான் சௌக்கியமா இருக்கா, மீதி யாரும் ஒண்ணும் இல்லை, எல்லாரும் இருக்கு. இப்படி பண்ணிட்டு உமக்கு இருக்கிற நிறுவனா காரியெல்லாம் நல்லா ரொம்ப நன்னா பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தியை பார்த்து வெய்யறானா பதிலே சொல்லல. கணவனா இருந்தா கூட சில சமயங்கள்ல தப்பு பண்ணிட்டு அந்த தப்ப முதல் நாள் கொஞ்ச நாள் வாய் மூண்டு இருந்துட்டு சில பாரிய எல்லாம் என்ன பண்ணுவோம், முதல்ல அப்பப்ப எதிரெதிர சொன்னாக்கா அதுக்கு இதுவா போயிடும், இவன் மனசுக்கு கிளேசம் வரும் பார்ப்போம் வரும்னுட்டு வாய்மண்டு இருப்பா. அப்புறம் எங்கேயானா ஒரு சமயத்துல வரைச்சு இவனே துக்கப்பட செய்யோ சாதாரணமா இருக்கச்சு, இது ஒரு தப்பு தானா பண்ணிருக்கேன், என்னென்னலாம் என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்கேன்னு லிஸ்ட் போட்டு வரிசையா சொல்லுவா. அப்ப ஒரு பதிலும் சொல்ல முடியாத உட்காந்துட்டு இருப்பா புருஷாள்லாம். அந்த மாதிரி ரீதியில ஆயிட்டு போய் இப்ப தசரத சக்கரவர்த்திக்கு கௌசல்ய பாயிண்ட் பாயிண்டா கேட்டிருக்கா, இதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியல. அப்படியே தலை கவுந்துட்டு இருக்கிறான். எதனேன கிருதம் பூர்வம் அஜ்ஞானா சப்த வேதினா அவனாஸ்தேன சோகேன ராமசோகேன பிரபு. பாப்பம் பண்ணா பாப்பத்தை அனுபவிச்சாகணும், நான் அந்த காலத்தை பாப்பம் பண்ணிருக்கேன், அந்த பாப்பத்தை நான் அனுபவிக்கிறேன். நானு என்ன பண்றது, தசர சக்கரவர்த்தி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், அத்தோட நிக்கல. வேப்பமான அஞ்சலிங் கிருத்வா பிரசாதார்த்தமவாங்முகா தலைய குனிஞ்சு கை நடுங்கிறதான், கைய கூப்பிண்டு கௌசல்யன்று சொல்றான், பிரசாதையே துவாம் கௌசல்யே ரசிதம் மயாஞ்சலி. கௌசல்ய உன்னை நான் கை கூப்பிடுறேன், கை கூப்பி வணங்குறேன், உன்ன சேவிக்கிறேன். நானு நான் சொல்றப்ப நினைச்சுக்கோமா, நான் தப்புதான் பண்ணிருக்கேன், இருந்தா கூட ரொம்ப அக்கால என்ன வெய்யக்கூடாது, நீ விஷயம்னா என்னங்கால தாங்கிக்க முடியல. பர்த்தா கலு நாரீனாம் குணவான் நிற்கணோ விவான் தர்மம் விமர்சமானாம் பிரத்யக்ஷம் தேவி தெய்வகம். பெண்களுக்கெல்லாம் பர்த்தா அவன் குணவானாக இருந்துகிட்டோம் இல்ல குணம் இல்லாதவனாக இருந்துகிட்டோம், எப்படி இருந்தாலும் பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய தேவதை பர்த்தாதான். ஆகையால நீ வெயிலமா என்ன என்ன கேட்க, அத சொன்ன உடனே அது அங்கதான் கௌசல்யனுடைய ஒரு முதிர்ச்சி பார்க்கணும். வஸ்துவும் புத்திர ஜானாமி தர்ம தர்ம தர்மம் தர்மஜ்ஞ தான் ஜானே சத்தியவாதினம், உண்மையும் தெரியும் எனக்கு தர்மமும் தெரியும், நீ தர்மத்தை தான் நீ சத்தியவாதியாக இருக்கணும்ன்றதுனாலதான் கொடுத்த வார்த்தை இஷாக்கு வம்சத்துல பிறந்தவன் தப்பு பண்ணிட்டான்றது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன்றது எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றது, எனக்கு குற்றசோக்கத்தினால சொல்லிட்டேன் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன். சோகம் நாசையதே தைரியம், சோகம் நாசையதே சுரத்தம். சோகம் வந்துடுச்சுனாக்கா தைரியத்தை அழிச்சுடுறது, அது நாம நல்லா படிச்சோன்னா இருந்துமானாக்கா அதையும் அழிச்சுடுறது. சோகம் நாசையதே சர்வம், எல்லாத்தையும் அழிச்சுடுறது. நாஸ்தி சோகசமும் இருக்கும், சோகத்துக்கு சமமான எதிரின்றது யாருமே கிடையாதுன்னு சொல்லி தச்சர சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போயிடுறேன். சொர்க்கத்துக்கு போன பிற்பாடு அங்க லோகத்துல இருக்க வசிஷ்டர் முதலிய பிரமுகாள்லாம் வந்து பரதன போய் அழைச்சிட்டு வரணும்ட்டு பரத அழைச்சிட்டு போற பரதன் வந்து வரச்சே ரொம்ப ஒவ்வொரு இடமும் பார்க்கிறேன், எல்லாம் அப்படியே சூன்யமா இருக்கிறது,
இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில அம்மா இருக்கிற இடம் கைகை பவனத்துக்கு வரேன். கைகை பவனத்துக்கு வந்துட்டு அம்மாவை பார்த்து கேட்கிறாரு, எதகம் பிரஷ்டமிச்சாமி ததம்பா வக்துமர்ஹதி சூன்யோயும் சயனியத்தே பரியங்கோ ஹேம போஷிதா. ஸோ உன்னுடைய பரியங்கம் இருக்க இந்த படுக்க இப்பதாலும் தசர சக்கரவர்த்தி இங்கே படுத்துட்டு பேர இது சூன்யமா இருந்துருக்கு, என்ன காரணம் தெரியலையே. அங்க போனா ஒன்றும் தெரியல, எங்க பார்த்தாலும் சூன்யமாவே இருந்துருக்கு, என்னன்னு தெரியலையே. நான் கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இங்கதான் வால்மீகி தன்னுடைய ஒரு அந்தந்த நிலைக்கு ஏற்ப கொண்டு வந்திருக்க, கௌசல்யனுடைய மனசு எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்லிருக்கோம். அதுதான் அந்த இடத்துல ஒரு விஷயம். சம்பிரத்தி வாட்டு கைகேயி பிரியவது அகோரம் அப்படியும், அவனுக்கு என்னமோ ஒரு பிரியத்தை சொல்ற மாதிரி அப்பிரியத்தை சொல்லி சொல்றான். எப்படி சொல்றன்னா, யாகதி சர்வபூதானாம் தாங்கதின் தேபி தாங்கதா மகாத்மா தேஜஸ்வி யாயோகா சதாங்கதி. எல்லா வசுவும் வயசாக்கி வச்சுனாக்க என்ன ஆகுமோ, எந்த கதிக்கு போகும், அந்த கதிக்கு தான் போட்டுக்க. பழைய கார் வச்சிருந்தியே என்னாச்சு இங்க அப்படின்னாக்க, அது வயசாக்கி வச்சு அதுக்காக அது சரியா வேலை பண்ணல, அகல அதை விட்டுட்டு வேற புது கார் வாங்கிட்டோம்னு நம்ம சொல்றோமா. அந்த மாதிரி தசரத சக்கரவர்த்தி இந்த லோகத்துல பிறந்தவா ஒவ்வொருத்தனாலும் ஒரு கால விசேஷம் வரைக்கும் தான் இருக்க முடியும். ஒரு காலம் ஆயிடுச்சுன்னாக்க எங்கேயோ எல்லாரும் எங்க போறாலும் அங்கதான் போயாகணும். ஆகையால யாகதி சர்வபூதானாம் எல்லா கெத்தனவர்களுக்கும் என்ன கத்தியோ அந்த கத்தி தான். உங்க அப்பா போயிட்டேன்ற வார்த்தையை சும்மாதான் சொல்லிட்டார். சரி, அப்பா போயிட்டேன்னு விசாரப்பட போறியா அப்படின்னா ஒரு விசாரமும் பட வேண்டாம். உங்க அப்பா எத்தனையோ யாகம் பண்ணிருக்கே, அகையில அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டேப்பா, அகையில அவர் சௌக்கியமா தான் இருந்துருக்கு, அப்பா போயிட்டேன்னா நீ அகாதா அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தா கூட அப்பா போனா கூட நான் வரத்துக்குள்ள அப்பாவுக்கு சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணணும்னாக்க என்ன பெரிய அப்படி ஒரு கொடுமையான ஒரு வியாதி எதனா வந்துருந்தான்னு அவருக்கு என்ன வியாதினாலும் போயிட்டு ராமன் எல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேன் அவருக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்கு நான் வரத்துக்குள்ள போயிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இன்னும் வச்சிருக்க, நீ வந்துதான் சம்ஸ்காரம் பண்ணணும்னு காத்துன்னு இருக்க, ராமன் காட்டுக்கு போயிட்டு அப்படின்னு. ஐயோ, ராமன் காட்டுக்கு போயிட்டாரா, ராமன் என்ன தப்பு பண்ணான்ட்டு காட்டுக்கு போனு அடுத்த கேள்வி கேட்கிற. எதனா பரதார ஸ்பர்சம் பண்ணேரா, பிறன் மனைவியை எதனா எடுத்து பார்த்தேரா, பேரெடுத்து பார்த்தேரா, இல்ல பிராமணருடைய தனத்தை பிடுங்கிட்டேரா, எதனால அவர் போயிட்டே என்று சொன்னாக்க அப்போ சொல்ற, இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல, ராமன் எப்பவும் பரதாரத்தை பிறர் மனைவியை பார்த்தவரே கிடையாது. கஷ்டின் நாட்யோ தரித்ரோமா தேனா பாப்போ விஹிம்சிதா நராம பரதாரான் சதபுத்தாமபி பவசதி சற்றுத்காமசி பசதி, கண்ணால கூட பாக்குறவர் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அப்புறம் கௌசல்யட போற கௌசல்யடத்துல சபதம் பண்றேன், நான் கணக்கு இந்த மாதிரி வேணும்லாம் நான் நினைக்கிறவன் இல்லை, அம்மா பண்ணிட்டாள்னாக்க அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சத்திய பிரதிஜை பண்றேன். எல்லாரையும் அழைச்சிருந்து தசரதற்கு சம்சாரம் எல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து சித்திரக்கூட்டத்துக்கு போயிருக்கேன். அந்த சித்திரக்கூட்டத்துல போகச்சு இங்க ராமன் எழுந்துள்ளிருக்கேன். இந்த சித்திரக்கூட்டம் என்ன பாக்கியம் பண்ணுது என்பதுதான் சொல்றாரு. சுபக சித்திரக்கூட்டோசம் கிரிராஜ சபோ கிரி எஸ்மின் வசதி காஸ்தா குபேரை வந்தனே. இந்த இடத்துல குபேரன் நந்தனத்துல இருக்க மாதிரி ராமன் வாசம் பண்றது இருக்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். சித்தார்த்த கலு சுமித்ரிஹி எஸ்கந்த விமலகுமம் முகம் பசிதி ராமஸ்ய ராஜீவாட்சம் மகாசிதி. லக்ஷ்மணர் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கான் தெரியுமா, நித்தியம் ராமனை பார்த்துட்டு இருக்கானு. சிரசா பிரகிருஷியாமி நமே சாந்தி பவிஷ்யதி ராமனுடைய யாவன்ன கரணோபிராசு பார்த்திவ வியஞ்சனான்வித்தவ். ராம் ஆழ பிறந்தவனாக இருந்திருக்கிற ராமனுடைய திருவடியை நான் பற்றி கொண்டு நான் தலையால நான் வணங்கினாதான் எனக்கு சாந்தி வரும்னு சொல்ற. அடுத்தது ராமனை போய் சேவிக்கிறேன், சேவிக்கச்சு ராமனுக்கு பரதனிடத்துல இருக்கிற பிரீத்தியை பார்க்கணும். பராதரம் பரதம் ராமஹா பரிஜக்ராஹ பாணினா ஆக்ராய ராமஸ்தம் மூர்த்தி பரிஸ்வஜ ஜனாகவம் அங்கே பரதமாரூப்ய பர்ய பிரச்சத சாதரம். அப்படியே தடான்னு போய் கீழ விழுற பரத, விழுந்த உடனே அவர் தூக்கிக்கிறேன், நான் அணைச்சிக்கிறேன், உச்சி மோந்துக்கிறேன். அதோட மாத்திரம் இல்ல, மடியில உட்காந்து வச்சுட்டு பரதா சௌக்கியமா இருக்கியா, என்னடா பார்த்தாரோன்னு அங்க லோகத்துல நடக்கிற விஷயத்தெல்லாம் கேட்கறேன். அப்போ பரதன் கடத்தில தசரத சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போனது இந்த விஷயத்தெல்லாம் சொல்ற. உடனே
அங்க ஜலாஞ்சலி கொடுக்கிறார். இதம் புக்ஷ மகாராஜா பிரீதோ யதசனா வயம், நாங்க என்ன சாப்பிடுறதோ அதுதான் கொடுக்க முடியுமே. அங்க இங்குதி பின்னாக்குன்னு சொல்றது, இங்குதினா புங்கங்கா, புங்கங்காவனுடைய பின்னாக்கு, அந்த காயை அரைச்சி அது இருக்கக்கூடியது. நாங்க என்ன சாப்பிடுறோமோ அதுதான் ததன்னாஸ்த தேவதாக, அதுதான் அந்த அவளுடைய தேவதைகளுக்கும் கொடுக்க முடியும். உனக்கு இதுதான் கொடுக்க முடியும், நீ ராஜாவா இருந்தா கூட என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ராமர் அந்த பிண்ட பிரதானம் எல்லாம் பண்றான். பண்ணின பிற்பாடு பரதனிடத்தை மறுபடியும் வந்து பேசுறே, பரதன் பிரார்த்தனை பண்றே, நீரே மறுபடியும் ராஜ்யசாசனம் பண்ணணும், நீர் வரலன்னு சொன்னாக்க நான் பிராயோபவேசம் இருந்துருவேன் என்ன சொன்னேன். அப்ப கிடத்தில நான் சத்தியசந்திரன் அப்பாவனுடைய வார்த்தை பொய்யாக கூடாது, அதுக்காக தான் நான் சொல்றேன். நானே நான் சொல்றேன், அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேம் பூஜதே ஏதே சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் க்ஷேமம் விதாஸ்யதாம். இந்த பாதுகையில எழுந்துருளி இந்த பாதுகையை கொடுக்க வேண்டியது, இதுதான் லோகத்துக்கெல்லாம் யோகக்ஷேமத்தை கொடுக்க போறதுன்னு சொல்லி சொல்ற. அவரும் ராமனும் அந்த பாதுக்கு மேல ஏறிண்டு அந்த பாதுக்கு மேல ஏறி நின்றுட்டு பாதுக்கையை கொடுக்குறேராம். இது ரெண்டு பேருக்கும் டிரான்ஸ்பர், ராமனிடத்துல இருக்கக்கூடிய ராஜ்யசாசன ஒரு சக்தி மட்டும் பாதுகைக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. பாதுகையில இருக்கக்கூடிய ராமனுடைய திருவடியை ரட்சணம் பண்றதாக இருந்திருக்கிற சக்தி இருக்க, அது மட்டும் ராமனுடைய திருவடிக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல சொல்ற. அதிரேகாரிய பாதுகைன்னு அது மேல ஏறி நின்று அந்த பாதுகையை கொடுக்குற, பாதுகைய தலையில ஏன்னு பரதன் நந்தி கிராமத்துல போய் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பாதுகா விஷயத்துல முற்றையும் பாதுகையினிடத்திலேயே எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்லிட்டு ராஜ்யசாசனம் பண்ணிருந்த என்று இந்த இடத்துல வால்மீகி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக அருள் செய்கிற. நமக்கும் அந்த வால்மீகியினுடைய ஒரு அனுபவம் ஒரு துளி ஒரு லெவலேஷன் ஒரு திவலகளை உங்களோட சேர்ந்து அனுபவிக்கும்படியான பாக்கியம் கிடைச்சதுக்கு தன்னி தனியாக ஆகிறேன். பரிபாலயந்தான் மார்க்கேண மகிம் மகேஷா கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தா சுகிதோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.